வா பா. என்ன எதுக்கு இப்ப சத்தம் போடுற? கதை சொல்லணுமா? அதுக்கு தான் இந்த படத்தை எடுத்து வச்சிருக்கேன். நீயே பாரு. என்ன நான் தான் சொல்லணுமா? சரி, நம்ம கதையுடைய ஹீரோ ஒரு உலக மகா நடிகர். என்ன இதுக்கே கை தட்டணுமா? இது பாரு, இப்படி குறுக்கு குறுக்கு சத்தம் போட்டா நான் சொல்றது எப்படி புரியும்? சத்தம் போடாம கேக்கணும். நம்ம கதையுடைய ஹீரோ பேரு ராமச்சந்திர மூர்த்தி. சுருக்கமா ராம் சிஎம்னு வச்சுக்கிட்டாரு. அவரு ஒரு பைலட். அவரு பிளேன்ல ஏறினார்னா உலகத்தையே சுத்தி வருவாரு. ஆனா தரையிறங்கினார்னா உலக அழகிங்கெல்லாம் அவரு சுத்துவாங்க. அதுக்கு காரணம் அவர் இல்ல, அவங்க அப்பா அம்மா. ஏன்னா இவர் அழகா பெத்துட்டாங்களே. அழகு மட்டுமா, அவரு லுக்கு, ஸ்டைல், நடை, எக்ஸெட்ரா. Hello, this is Canada Air 822. Request route clearance and takeoff clearance. Positive climb. Gear up. Tail control climbing to flight level 330. Yes, sir. Uh-huh. Oh, it's yours. Sitting sack, I'm turning back to be the cooking jack. Malay galil yen
அதிலிருந்து அவருக்கு வெளிநாட்டு பொண்ணுங்கனாலே பயங்கர வெறுப்பு. நம்ம ஹீரோ வேற அனாதையாச்சா, அவருக்கு புத்தி சொல்றதுக்கும் அரவணைக்கிறதுக்கும் யாருமே இல்ல. அப்பதான் நம்ம ஊரு பொண்ண பார்த்தாரு. இங்கதான் ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன். இவங்க கல்யாணம் என்னமோ சொர்க்கத்துலதான் நிச்சயமாச்சு, ஆனா காதல் அதுக்கு கொஞ்சம் கீழே ஆகாயத்துல. Where do you think you're going? I want to use the toilet. Mm-hmm. It's broken, I'm sorry. Broken? I want to talk to the captain. You want to speak to the captain? Yeah. What? She wants to speak to the captain. Okay. All right, go ahead. Go, get him! You bloody! Where are you? Captain, come here. Oh, Captain. என்னங்க ஹைஜாக்கா, இவ்வளோ செக்யூரிட்டி இருந்தும் எப்படிங்க? இவ்வளோ டெரரிஸ்ட் பாம்பு வச்சிருக்காங்களா? என்ன வேணுமா உங்களுக்கு? என்னங்க இதை நான் இவ்வளோ கேள்வி கேட்டுட்டு இருக்கேன், நீங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க மிஸ்டர் ராம்சியம். ஓ சாரி, ஐம் சாரி. யூ டோன்ட் நோ தமிழ் ரைட்? தெரியுமா? அப்புறம் பதில் சொல்ல வேண்டியது தானே. வாயில் இருக்கிறது பிச்சு எடுங்க ஃபர்ஸ்ட். கை கட்டியிருக்கா? யூ நோ ஒன் திங், என் கையும் கட்டியிருக்க. By the way, I'm Maithili. Please don't meet you. இப்ப என்ன பண்றது? நான் பிச்சை எடுக்கட்டுமா? Do you mind? Thank you. என்ன? கை கட்டிருக்க, மூக்கரிக்குதே. மூக்க சொரிஞ்சு முடிஞ்சதும் கொஞ்சம் என் கை கேட்டா கடிச்சு துப்பிடுறீங்களா? யா யா, என்ன அப்படி பாக்குறீங்க? நீங்க கடிச்சு கட்ட வேண்டியதானே? ஓகே, வித் பிளஷர் மேடம். ஓ ஓ ஏ ஏ ஏ ஓ அது பெல்ட். சாரி, ஐ அம் லூசிங் மை பேலன்ஸ். ஓகே ஓகே, ஷட் அப், டர்ன் அரவுண்ட். அது முண்டா. வாட்? அது இந்த பட்டர் எல்லாம் ஆன் பண்ணல, நம்ம எல்லாம் புறம்போக்கு ஆயிடுவோம்டா. வாட் புறம்போக்கு? அது நீதான். இட்ஸ் யூ. ஓகே, தேங்க் யூ. தென் மீ? நீ கூட புறம்போக்கு தான். நான் மேல போய் உங்களுக்கு கை கொடுக்குறேன், நீங்க மெது. ஓ, நீங்களே வந்துட்டீங்களா? இப்ப தான் உள்ள போறேன். I'm going into the underbelly of the aircraft. Are you okay? வெள்ளக்கார, எனக்கு பசிக்குதுடா. அந்த பட்டன் எல்லாம் இருக்கு இல்லைங்க, தயவு செய்து தொட்டு. இரண்டு பேருண்டு துப்பாக்கியில் குண்டு ஏதாச்சும் பண்ண. லேண்டிங் கியர் கழட்டி விட்டுட்டேனா தீவிரவாதி. இப்ப எதுக்கு பாடுறீங்க? நான் எதுக்கு பாடுறேன்? நல்லா தான் பாடுறீங்க. எங்க விட்ட குமார்? தீவிரவாதி. லேண்டிங் கியர் கட்டு போச்சுன்னு தீவிரவாதி கிட்ட சொல்லு. பயந்தாங்கன்னா, உயிருக்கு பயந்தவங்க நம்மள ஒண்ணு செய்ய மாட்டாங்க. நான் லேண்டிங் கியரை கட் பண்ணி விட்டுறேன், கேட்டு சொல். Sorry, we can't land. Landing gear is not working. What? What? அரை இறங்க முடியாதுடா மொட்டை தலையா. What's he saying? You bullshit. I think he's lying. What are you talking about? என்ன பயப்படுறாங்களா? யா, பயந்து சாவறானுங்க. நீ வேலைய காமி. ஓகே. என்ன கடையா துறக்கறேன்? What's going on here? Says he can't land the plane. இன்னொரு நாய் இங்க வந்து குசல விசாரிக்கிறான், ஆனா அவன் கையில பெரிய துப்பாக்கி இருக்குது. பா, பயமா இருக்கு. சரி, இப்ப நான் மறுபடியும் டாய்லெட்ல.
take care of them. Shut up! Nobody move! Get up. And stay down. Got it? Yeah, got it. Thank you. Okay. No. I'm the captain. Don't worry. Everything is under control. Sorry. Thanks. Hey, what's going on? Come on. Where are they going? What's happening? Where are you going? Ram biryani going to get a fight. My son's life. No. Yes. No problem at all. Nothing looked beyond the column of duty. A question for you. How did you deal with the hijackers? Well, the way they deserve to be handled. என்னை இழுத்து நின்றாய்.
விட்டது யாரு யாரு நீயா நானா உன்னோடு நான் என்று ஊர் சொன்னது நீ வேறு நான் வேறு யார் சொன்னது வீச வைத்தது நானா இல்லை நீய உன்னோடு நான் என்று ஊர் சொன்னது நீ வேறு நான் வேறு யார் சொன்னது என்னோடு காதல் என்று பேச வைத்தது நீயா இல்லை நானா Hi, Ram. How are you doing? Baby. What's happening? Oh, that is the new baby. Old baby. This is... Kannadi. Ayyo, yo, vaya vachitya. It's hourglass. Who's that? Is she your girlfriend? This is my wife-to-be. You're going to marry her? My baby. Fiancé. இது பாருமா இது பாருமா இது வரைக்கும் நான் எப்படி வேணா வாழ்ந்திருக்கலாம் ஆனா இனிமே வேற ஒரு பொண்ணை நினைச்சு கூட பார்க்க மாட்டேன்னு சத்தியமே பண்ணிட்டாரு அதனால மிஸ்டர் சதீஷ்குமார் இந்தியன் பேங்க்ல ஒர்க் பண்றாரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் நைஸ் டு மீட் யூ இருந்து சாப்பிட்டு போங்க நமஸ்தே ஆ தாபா என்ன தேடி தன்னகமே வந்திருக்கீங்க ஏய் ஹாய் ஹாய் ஹே சீசன் சாரி மாமா இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி டீசன்ட் ஃபெலோஸ் திஸ் இஸ் வேதாந்தம் இது டேய் ஜாதி எல்லாம் சொல்லாதடா பேரை சொல் அனுமந்த் ரெட்டி என்ன பேரு நமஸ்காரம் அண்டி ஐயப்பன் நாயர் கணேஷ் எகடேந்தா நமஸ்காரம் வணக்கம் ஏ ஃபார் போட்டோகிராஃப் நாங்கள்லாம் சங்க காலத்து ஃப்ரெண்ட்ஸ் ஐங்குறும் தாடிகள் புரியலன்னு நினைக்கிறேன் ஜோக் ஹலோ many more happy returns of the day அது பர்த்டே சொல்றது ஓகே ஓகே சைலன்ஸ் இனிமே நாங்க எதுவும் சொல்ல போறது இல்ல நீ முதல்ல கேக் கட் பண்ணு ரெடி 1 2 டில் ப்ளீஸ் ஆல்ரைட் ஒரு நிமிஷம் உலகத்துல மேப்ல கூட இல்லாத இடத்துல கல்யாணத்தை வச்சா எங்க பொண்டாட்டி எல்லாம் எப்படி கூட்டிட்டு வருதுன்னு சாரி ஏன் தப்புதான் சரி சரி நீங்க பேசிட்டு இருங்க இங்க தனியா என்ஜாய் பண்ணுங்க ஏதாவது வேணுமா நீ வா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்குள்ள ஏதோ பேசிட்டு இருக்க நீ வேற போய் இவனுங்க தான் கல்யாணம் ஆன கட்டறப்பு நீ பிரம்மச்சாரி கழுத நீயும் பொண்டாட்டி பொண்டாட்டிங்கற உனக்கு எங்கடா கல்யாணம் ஆச்சு ஆயிடுச்சா ஹாய் எப்ப இன்விடேஷன் கூட அனுப்பல எங்களுக்கும் அனுப்பல ஏ அடிச்சாதானே ஏன் அடிக்கலங்கற எங்க அப்பா அடிச்சார செருப்பால அதுக்காக அப்பாவோட செருப்பு சைஸ் 11 டா தாங்குமா டேய் நிர்மலாவுடைய இதெல்லாம் நேரத்துக்கு மறந்து போறப்ப இந்த பாரு விட்டாக்கோ வீட்டுல ஃபோர்ஸ் பண்ணாங்க அத்தை பொண்ண கட்டிட்டேன் ஏன் அப்போ நிர்மலாவுடைய கதி நிர்மலாவுடைய கதியை விடு இப்போ ஷம்சு கதி ஏன்டா இப்ப அவளை இழுக்கிற நாங்க எங்க இழுத்தோம் அவளா வந்துட்டு இருக்கா ஓ மை காட் எனக்கு நோ கொஞ்சம் போட்டுக்கோ அவங்கலாம் டயட்ல இருக்கானுங்க எனக்கு ஐ ஐ வாண்ட் மோர் கிவ் மீ மோர் என்ன பண்ண போறா கிவ் மீ கவா Hi, Ram. Hey, wait. Listen to me. No, no, no. That's itchy. Itchy. Ippa matu itchy, ya? Sariya po me itchy, okay? No. Give me cover. Ippa veri nara adukula kaanu. You see this? Wait. Oh. Ram weds Maithili. This is my wife. Shut up. Shut your face. Are you here? What? I'm married. I know. Hey, Barakho. Thank you. See, look. I love Maithili. I love you. Inume unna thondra panna maten. Ore oru kiss kudu na poidren. Kiss a podu edathiliya? Chi. Podu edathila illa. Kannathila. தண்ணி போட்டிருக்கியா மூணா கெட்டது போ இத பிடி நைஸ் மசாலா யார் சமையல் நான்டா பை தெலி டேக் இட் ஈஸி ப்ளீஸ் ப்ளீஸ் ஐ வில் டேக் இட் ஈஸி அப்பா அம்மா
நிம்மதியா சமாதானப்படுத்தி ஹீரோயினை கனடாக்கு கூட்டிட்டு போய் கொஞ்ச நாள் சந்தோஷமா குடும்பம் நடத்தினாரு. பனைமரத்து அடியில நின்னு பாலை குடிச்சாலும் கல்லுன்னு தானே நினைப்பாங்க. அப்படி ஒரு பூகம்பம் வந்தது இந்தியாவில இருந்து போன் மூலியமா. நீ தங்கி இருக்க ஃப்ளாட் பக்கத்துல ஹோட்டல் 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 ஹாலிடே இன் இருக்குல்ல அங்க உடனே உடனே போ. ஹாலிடே எனக்கு அதுக்கு அது அங்க என் பழையல ஒரு நிர்மலா இருக்கா. சரி நிர்மலாவுக்கு என்னாச்சு? அவ தற்கொலை பண்ணிக்கிறாங்கடா. அது இல்லாம என் பேரை எழுதி வச்சு சாக போறாங்கடா. எப்படியாவது நீ போய் சமாளிக்கல அவ்வளவுதான் நான் காலி. பெரிய பிசினஸா அனாவசியமா கோழ வேண்டியதா இருக்குது. இந்த பாரு நீ மரியாதையா அங்க போய் எப்படியாவது அவள சமாளிக்கல அவ்வளவுதான்டா நான் ஜெயிலுக்கு போக வேண்டியதான்டா. இந்த லேண்ட்லைன்ல சரியா கேட்கல. நான் என்னோட செல்போன்ல கூப்பிடுறேன். ஹலோ யார் யாரு? டேய் தெரியா நீங்க நிர்மலா அப்பாவா? நான் தான்டா. இப்ப இங்க கனடால வந்து ராத்திரிடா. ராம் ராம் ஆண்டவ புண்ணியத்துல நீ வேலை செய்யற அதே ஊர்ல தான் இப்ப நிர்மலாவும் இருக்கா. எப்படியா இருப்ப அவளை காப்பாத்துறா? ஓகே ரூம் 720. நீ சத்தியமா போற அவ்வளவுதான். ஸ்வீட் வைஃப். யா இட்ஸ் அ Rolls Royce engine, right? நீங்க மெக்கானிக்ஸ் அங்க வர சொல்லிருங்க நான் அங்க வந்துறேன். Right. In a jiffy. Thank you. Bye bye. ஹாலிடே இல்ல யாரு? Friend. Pilot friend. ஆம்பள pilot. ரொம்ப வருஷமா இங்க இருக்கான். பாவம் engine problem. ஹாலிடே இல்லையா? ரொம்ப சில்லி. ஹாலிடே பக்கத்துல ஏர்போர்ட் இருக்கு. ஏர்போர்ட்ல ஏர்கிராஃப்ட் இருக்கு. ஏர்கிராஃப்ட்ல இட்ஸ் an engine. ஆம்பள engine. I mean male engine. அப்பர் டெக்ல பிளேன்ல யூ நோ இட்ஸ் கெட்டிங் டு டெக்னிக்கல் நான் போய் பார்த்துட்டு வந்தறேன். நிர்மலா யாரு? அந்த பேர் உனக்கு எப்படி தெரியும்? பெட்ரூம்ல சொன்னீங்களே. டிட் ஐ? அவங்க தான 720 ல இருக்காங்க. ரூம் நம்பர் எப்படி தெரியும்? இப்பதானே இங்க சொன்னீங்க. ஓ ஐ செட் தட் டு வாட் வாட் ல ஐ அம் ஜஸ்ட் திங்கிங் நான் பெட்ரூம்ல சொன்ன நிர்மலாங்கிற பேரையும் இங்க 720 சொன்ன ரூம் நம்பரையும் நீ தப்பா இல்லாம கரெக்டா கனெக்ட் பண்ணிட்டீங்க. நிர்மலாங்கிறது அந்த சொல்ல அந்த ஆம்பளை பைலட் ஃப்ரெண்ட் அவனுடைய பொம்பளை வைஃப். அவங்களுக்கு என்ன ஆச்சு? நதிங் ஷீ இஸ் பிரெக்னன்ட் இன் இந்தியா. ஹஸ்பண்ட் இங்க இருக்கும்போது அவங்க எப்படி அங்க பிரெக்னண்டா இருக்க முடியும்? நோ 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 ஹாலிடேக்கு போய் இருக்கும்போது அங்க டோன்ட் டாக் லைக் தட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஓகே. ஐ லவ் ஐ பேண்ட் போட்டுட்டு போங்க. ஆஃப் கோர்ஸ். ஆம்பள ஃப்ரெண்டா இருந்தாலும் பேண்ட் போட்டு தான போணும். வாட் இட்ஸ் a குட் ஜோக் இஸ்ன்ட் இட்? நோ ஓகே யூ ஆர் ரைட். ஆஃப் கோர்ஸ். குட் ஜோக். Thank you. Jeez. No, you didn't see anything, okay? Thanks. Hey, Ram. Oh, shit. Hey, Ram. என்ன மறக்க அமெரிக்கே? Hey, Ram. எப்படி மறக்க முடியும்? நீ என்ன பண்ணிட்டு இருக்க நிர்மலா? அது நான் என்னி என்னி பூக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன். என் கணேஷ என்னி என்னி என் காதல என்னி என்னி. இதுல சுத்த தமிழ் வேற. தமிழ் இனி மெல்ல சாகணும். சரியா தான் சொன்னா. நானும் இங்க salt and pepper இருக்கா? என்ன சமைக்க போறியா? வேண்டாம் நான் நிறைய சாப்பிட்டேன். என்னது? என்ன pepper? no இது salt. நீ தான் தூக்க மாத்து. sorry மூடி உள்ள வந்துருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல. இதை கொஞ்சம் குடிச்சிருமா? இந்த மாதிரி சொன்னா கேளு பேபி. பெரிய மாத்திர மூடி மூடி எங்க? மூடி பெருசுதான். இருந்தா இந்த மாத்திரையே வரலையே. அதுதானே மாத்திரை. மாத்திரையாடு மாத்திரையாடு இங்க வா துப்பு அது இங்க வைக்க வேணாம். வா வா கமாவுட். ஆஹா வா வர லவ்லி கமாவுட். கொடு நான் வாஷ் பண்ணி தரேன். தற்கொலை பண்ணிக்க வந்தியா? வாஷ் பண்ண வந்தியா இல்ல வாந்தி எடுக்க வந்தியா? I'm sorry.
சரி பரவால ஐ ஃபர்கிவ் யூ அதே நல்லர்மா ஏய் ஐயோ எந்திரி சொன்னாக எந்திரி ஐயோ மயக்கம் போட்டுட்டியா இல்ல எதையுமே முழுசா செய்ய மாட்டியா நீ எந்திரி நான் காலையில எந்திரிக்கிறேனே ப்ளீஸ் எனக்கு தூக்கம் தூக்கமா வருது ஐயோ வாந்தி இல்ல வரணும் அப்படியே டிரைவர் மாதிரி இருந்த இடத்துல என்ன வாந்தி எடுத்துரு சீ நீ என்ன தொடாத உன் மேல எல்லாம் வாந்தி முதல்ல ட்ரை க்ளீன் பண்ணிட்டு வா அப்புறம் என்ன எழுப்பு நான் தூங்குறேன் தூங்குறியா குட் நைட் குட் நைட் ஏய் அப்படியே என்ன தட்டி ஒரு கதை சொல்லறாம் கதையா ஒரு ஊர்ல ராமன் ஒரு கேணையா இருந்தானா காமெடி ஸ்டோரியா ஆமா ஊரே சிரிக்கேன் ரூம் சர்வீஸ்ல காபி ஆர்டர் பண்ணிருக்கேன் அத சாப்பிட்டேன்னு வெச்சுக்க மறுபடியும் வா நோ 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 ஏ யா கம் இன் ரூம் சர்வீஸ் தி டோர் இஸ் ஓபன் ஆ பா நாத்த ஏய் ஏறப்பா அல்ல லெட் மீ எக்ஸ்பிளைன் என்னையா செஞ்ச எனக்கு வாந்தி வாந்தியா வருது இல்ல இல்ல இது என்ன ஏய் ரூம் சர்வீஸ் No 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 no. You are mistaken. इधे इधे यार तेरी माँ. इधे निर्मला. इधे वंदे यानुरे यार इंद. मैथिली. या. आधु कोड़ा मार्ने पोच्चा. इल्ल इल्ल नल्ला. न्याब अगर के ना तेलीबा सोलन है. इवड़ कादर चे काईये बटे टू इन्नोर्ती कल्याण मनी टर. नाले इप्पे इवड़ के. इल्ल इधे आंधो वेल. आमा. अवले कादर चे येन्ना कल्याण पनी के टे. अवले काई बटे टू इबार दस ओर दे कागा काईये इंदे निकरिंगा. याना कुम्पुरी ला. नी सरिया पुनुच कला. ना ना. सरियो पुरुच कटा. अदा वांदी एड़ कराले. அதுக்கு யார் காரணம் அதுக்கு நான் தான் காரணம் அட பாவி மனுஷா கர்ப்பத்துக்கு நீதான் காரணம்னு ஒத்துக்கறியா கர்ப்பமா ஹூ அட கள்ளி சொல்லவே இல்ல சீ அவ கர்ப்பத்துக்கு சொல்றேன் யார் கர்ப்பம் நான் கர்ப்பம் கொஞ்சம் சும்மா இருக்கயா ஐயோ முதல் மாசத்துல இருந்து முதல் மேட்டர்ல இருந்து பாறேன் இந்த பொண்ணு காதல் தோல்வியில 43 தூக்க மாத்திரை சாப்பிட்டிருக்கா salt and pepper ஓட காதலிச்சவளே 43 தூக்க மாத்திரை சாப்பிட்டிருக்கானோ கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஏ துப் துப் இது என்ன சிக்கலட்டா துப் 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 கலா துப் 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 ஐ லவ் யூ வா 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 துப் துப் என்னமா ஐ ஹேட் யூ தேங்க் காட் எது தேங்க்ஸ் ஆ எது சொன்னே இல்ல இல்ல நீ மாத்திரை துப்பின சந்தோஷத்துல சொன்னே ஏ மாத்திரை இல்ல தூக்க மாத்திரை ஏ மாத்திரை salt and pepper ஓட நான் தான சாப்பிடுறேன் இது என்ன தலைப்பு செய்தியா திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்க நான் பொண்டாட்டியை சமாதானம் பண்ண முயற்சி பண்ணி இருக்கேன் இப்ப பாரு அவ பாட்டுக்கு போயிட்டா பாரு ஐயோ அம்மா பேட்டட் குயிக் 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 கெட் அவுட் ஆனா ஒண்ணு தி ஸ்மெல் மைண்ட் தி மைல் பிலி தி ஜெலி அண்ணா அண்ணா இப்ப சொல்லு அவருக்கு முன்ன சொல்லி இருக்க கூடாதா அண்ணா யார் அண்ணா அந்த பாம்புல அது வரைக்கும் புரிஞ்சது ரொம்ப சந்தோஷம் ராமண்ணா மைதிலி ராமண்ணா அன்னைக்கு விட்டதுதான் ஹீரோவா ஹீரோயின் அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க அப்பா அம்மாவோட தமிழ்நாட்டுல வந்து செட்டில் ஆயிட்டா ஹீரோவும் அவ பின்னாடியே வந்து எவ்வளவோ சமாதானப்படுத்தினாரு ஆனா ஹீரோயின் மசியவே இல்ல அந்த துக்கத்துல ஹீரோ தண்ணி அடிக்க ஆரம்பிச்சாரு பாவம் குடிச்சு குடிச்சு தேவதாஸ் மாதிரி ஆயிட்டாரு மறுபடியும் கல்யாணம் பண்ணுவோம் வேணாமா கல்யாணம் மண்டபம் பார்க்கணும் சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணும் ஐயர்கிட்ட வேற தனியா சொல்லணும் இத தனியா வேற சொல்லணுமா அதான் விளையாடுறதுக்காக அவன் மந்திரம் ஓதற ஐயர சொல்றான்டா நீ சொல்லுதாம் சுமார தான் வரும் அதுவும் தமிழ்ல தான் வரும் என்ன மந்திரம் இல்லடா அதுக்கு முன்னாடி சொன்னிய இன்விடேஷன் இருக்கூடாது
இனிமே ஒரு எழவும் புரியாது தேவச மந்திர மாதிரி கோல்டி 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 ஏய் கோல்டி கில்டின்னு சொன்னீங்க சாம்பியன் ராஸ்கல்ஸ் இதுல என்ன சம்பர்த்துக்கு இருக்குது என்ன தப்பு கோல்டின்னா தப்பு தான் இல்லன்ற தப்பு கோல்டின்ல என்ன தெரியுமா தெலுகு வட ஊலுட்டி தாண்டா கோல்டி அப்படியா thank you thank you very much for the applause ஐயோ நாம அவங்கள சொல்றோம் நினைச்சிட்டேன் கரெக்ட்டா கோல்டி தான் ஏய் ஏய் ராம் அரே இருடா ஏய் அழறே ஏய் அழறது அழறது थैंक यूடா நாயர் ஏய் இந்திரா மொளகா கையோட சமாதான படுத்திட்டாடா ஐஸ்ல ஐஸ் வச்சா போதும் ஐஸ்ல ஐஸ் வை ஐஸ்ல ஐஸ் வை ஆ ஆ ஐஸ் சொல்ல என்ன ஐஸ்ல அடிக்குறாம் பெரிய காஷ்மீர்ல இருந்து ஐஸ் பாய்ஸ் இந்த ஐஸ் சொன்னானா இந்த பார்ட்டியே எதுக்கு தெரியுமா மறுநாள் நம்ம ஹீரோவுக்கு பிறந்த நாள் அதுக்கு தான் இந்த நாள்லயாவது ஹீரோயின் மனசு மாறி ஹீரோவை ஏத்து பண்ணு நினைச்சு அவ வீட்டுக்கு பைலட்ட கூட்டிட்டு போகல தூக்கிட்டு போனாங்க அந்த அளவுக்கு தண்ணி நேரா மைதிலி ரூமுக்கு போ அப்படியே கட்டி பிடிச்சிரு அதுக்கு அப்புறம் அத்தறள்ளு புரிஞ்சுதா இது புரியாத நான் கல்யாணம் பண்ணிட்டேன் நான் போய் கட்டிலாம் பிடிக்கும் போது அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்து பூன்னு துப்பில மூஞ்சிட்டானு அதெல்லாம் மறக்கிற மாதிரி கட்டி பிடிட அவளும் ஒண்ண மாதிரி தானே என்ன மாதிரி தான் என்ன பிரெஞ்சு பீரியட் வச்சு ஆறு மாசம் பிரிஞ்சிருக்காளோ போ பொத்துன்னு விழுந்துடும் பாரு அது என்ன ஒண்ணுல ஒண்ணுல ஏய் பாத்து போட கண்ணா நான் புழ மட்டும் விழுந்துட்டா அவன் விழா நாயகன் எங்க போறீங்க ஏண்டி போகும்போது அவசரமா பேசுறேன் வயிறு பாத்ரூம் போறேன் சத்தம் போடாதீங்க குழந்தை தூங்குதுல்ல கவலைப்படாத நான் அடிக்கும் போது அவனுக்கு ரெண்டு ஸ்பூன் ஊத்திட்டேன் சரி சரி லைட் போடாம சீக்கிரம் போயிட்டு வாங்க என்னடி முற்ற அவள ஆசியா இன்னைக்கு என்னங்க கிளியர் ஆயிடுச்சா எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு என்னடி கைய தட்டி விடுற நான் எங்கங்க தட்டி விட்டேன் தட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கறேன் என்னடி உனக்கு மூணு கை இருக்கு கழுத்துல இருக்கு இங்க ரெண்டு கை இருக்கு ஓதையில இருக்கறனால உங்களுக்கு எல்லாம் டபுளாவும் ட்ரிபிளாவும் தான் தெரியும் அப்படியே போடி தாடி ஏச்ச கள்ளி ஆ தாடி எங்க இருந்து வந்துச்சு அது உங்களுது உங்க கூட தான் வரும் சரி ஓகே மீசா அது என்ன அம்மா கொஞ்சம் விட்டுருங்கம்மா கொஞ்சம் அடி பாவி என்னடி இது கல்லக்காதல் கேள்வி பண்றீங்க அதுக்கு ஒரே கட்டு இல்லையா எனக்கு இவரை முன்ன பின்ன தெரியாதுங்க முன்ன பூட தெரியாம முடியவா ஐயோ சத்தம் போட்டு பேசாதீங்க ஏன் குழந்தை முடிச்சிருவானா அப்படிதான் நீ கத்துவேன் டேய் ஓவிட்டு போயிட்டா முட்டா தூங்கிற உங்களுக்கு இன்னேர ஆரம்பிச்சிருப்பா உங்க ரெண்டு பேரும் சந்திச்சு கேக்கல என்ன பிரச்சனை என்ன நடந்தது இன்னும் என்ன சார் நடக்கணும் நல்ல புருஷன் நாருக்கும் போது கள்ள புருஷன் வச்சு காத்தாரு மூடி பாருங்க சார் நல்ல நல்ல மூஞ்சி வர பணம் தோடா இதுல பணக்கம் வேறியா பணக்கம் மட்டும் விட்டுவே நினைக்கிறியா எனக்கு வர கோபத்துக்கு உன்னை வெட்டி கொலை பண்ணிடுவேன் நீங்களா ஆமா சார் நீங்க சாதனம் இருக்கலாம் நான் இருக்க முடியுமா நான் சம்மந்தப்பட்டவன் சார் எனக்கு மனசு சரியில்லை சார் உங்களுக்கு வயிறு தானே சரியில்லை ஐயோ கட்டின பொண்டாட்டி அப்படி அடிக்காதுக்கு சார் கல்யாணம் பண்ணிட்டியா இங்க பாருங்க அந்த பொண்ணு இந்த பாருங்க உங்க வீட்டு சேர்த்து அடிக்கிறான் சார் இல்ல இல்ல சார் உங்களுக்கு சின்ன தப்பு நடந்து போச்சு தப்பு நாம ரைட் இருக்கா அப்புறம் அந்த பாருங்க இவன் ஒத்துக்கலாம் இவன் ஒத்துக்க மாட்டேங்கிற பார்த்தா இல்லங்க நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன் ஆரம்பத்துல இருந்து ரொம்ப நாள் நடக்குது என்ன சாப்பாடா போலீஸ் ஸ்டேஷன் பிடிச்சு கொடுத்துருவோமா வேண்டாம் என்ன அப்படி விட்டு சொல்ல அவன வீட்டை விட்டு அடிச்சு துரத்துங்க கரெக்ட் இவனை துரத்திட்டு அடிக்க முடியாது ஷூ வேற ராம் பாதரக்ஷலு அதனால வச்சுக்கிட்டு பட்டாபிஷேகம் பண்ணு பாதரக்ஷாலு இது என்ன லூ சத்துலு அப்ப இத்தனை கூட ஸ்டார்ட் ஆயிருக்குண்டா இனி போ பேண்ட் வரும் பேண்ட் வண்ணும் உள்ள ராம் வேற இருக்காண்டா பாருங்கடா ஏய் டோர் ஓபன் பண்ணுடா டேய் கை ஃப்ரீயா இல்லடா முட்டி தர உள்ள போ இவனை வச்சு இல்லடா ஓ சாரி சாரி
பெரிய பிரகலாத பிடிஞ்ச ஒரு முக்கியமான நாள் அது கூட பார்க்காம ஈவரகம் இல்லாம வீட்டை விட்டு துரத்திருக்கா ஏன்ட்டு முக்கியமான நாள் நாலாவது அஞ்சாவது இவ்வளவு பெரிய பிளாட்ல அவன் தனியா விட்டு போயிட்டான் அவன் இன்னைக்கு பார்த்த இன்னைக்கு இல்ல முன்னாடியே விட்டு போயிட்டா அப்புறம் ஏன் நீ என்ன பின்னாடி போச்சு சிக்ஸ் என்னடா கவுண்ட் டவுன் பண்றான் ராக்கெட் விட போறானா த்ரீ ராம்ஸ் பர்த்டே ஜீரோ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே மச்சலி கனவுல வந்தது புகாலி தெரியாதீங்க பர்த்டே விட ஞாபகம் இல்லாம இருக்கா இந்த பர்த்டே அவங்க ஞாபகம் வச்சுக்காம ஏதாவது பண்ணி ஆகணும்டா இல்லனா நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது வேஸ்ட்டா கரெக்ட் மச்சான் பர்த்டே அதுமா இன்னைக்கு ஒரு நாள் ஆகுது இவன் ஜிலி ஜிலின்னு நல்லா கூலா இருக்கலாம் அதுக்காக ஃப்ரிட்ஜ்லயே வைக்க முடியும் பி சீரியஸ்டா நான் சொல்றது கரெக்ட் இந்த பிறந்த நாள் அவன் மறக்கவே கூடாது அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் ஏ என்னடா சர்ப்ரைஸ் அந்த சர்ப்ரைஸ் அவன் காதிலேயே சொல்லு வா அந்த பக்கம் போய் டிஸ்கஸ் பண்ணுவோம் பேபி பர்த்டே டு மீ நல்ல வண்டர்ஃபுல் பர்த்டே கிஃப்ட் ராம் நமக்கு தெரிஞ்ச மரகத வள்ளி அலைஸ் மேகி யா ஹலோ ஐ அம் நாயர் ஹியர் ஐயப்பன் நாயர் சென்னை வரைக்கும் வரணும் ஓகே சாரி நாயர் என்னால அங்க வர முடியாது நீங்க வேணா பெங்களூர் வாங்களே ஓகே அப்ப நாளைக்கு பெங்களூர்ல மீட் பண்ணுவோம் தி சேம் ஹோட்டல் ஓ ஷூர் சாமுண்டி சாமுண்டி ஏன்றி போனடு ஹலோ 555-994 யார் பேசுறது என் குரல் உங்களுக்கு அடையாளம் தெரியலையா என்ன மிஸ்டர் வேதம் ஐயோ நான் கம்பெனி சேர்மன் தான் பேசுறேன் வேதம் இல்ல சாரி நீங்க வேதம் நினைச்சிட்டேன் இப்போ இப்போ நீங்க சேர்மன் சொல்லிட்டீங்களே இன்னைக்கு பெங்களூர்ல ஒரு முக்கியமான ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இருக்கு அதுக்கு எக்டேவே அனுப்பி வச்சிருங்களே ஒரு நிமிஷம் சார் என்னங்க இங்கிட்டு பாருவே அங்க படிய நான் பெங்களூர் போறது உனக்கு ஒண்ணு அப்ஜெக்ஷன் இல்லையே என்னங்க இப்படி கேட்டீங்க நீங்க போயிட்டு வாங்களே சரி உனக்காக போறேன் நான் எவன் போவான் இதுக்கெல்லாம் ஹலோ எப்படி இருக்கு ஆக்டிங் உங்க டாடி கேட் சொல்லு நானு நேரடியா வந்து சொல்றேன் சார் சமத்தியா சொல்ற பேடா போன கூப்பிடு சொல்லுங்க அந்த ட்ரீட்மென்ட் விஷயமா மிஸ்டர் ஐயப்பட்ட நான் பேசணும் அப்படியே டாக்டர் ஒரு நிமிஷம் இருங்க டாக்டர் உங்ககிட்ட பேசணுமா எதுக்கு மீதி நீயே பேச நம்ம அப்புக்கு ஹார்ட்ல ஹாட் ஐ உடனே பெங்களூர் கிளம்பி வர சொல்லி பாரு அவ்வளவுதானே அது எப்படி உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே பேசி வச்சு தானே பேசி வச்சீங்களா சீஃப் டாக்டர் கூட ஏற்கனவே கன்சல்ட் பண்ணியாச்சு அவர் கிளம்பி வர சொல்லி பாரு நான் போறேன் நாளைக்கு நான் அமெரிக்கா போறேனா அதனால மிஸ்டர் ஐயப்பனை உங்க பையனோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு உடனே பெங்களூர் வர சொல்லுங்க ஒரு நிமிஷம் இருங்க டாக்டர் அச்சா அப்போ ட்ரீட்மென்ட்க்கு இன்னைக்கு பெங்களூர் போலாமா சுபயோக சுபதனம் தாராளமா போலாம் ஏங்க ஒரு வாரம் பாங்க பாயந்தே போயிட்டேன் டாக்டர் என்ன ட்ரீட்மென்ட் அதெல்லாம் கவலைப்படாதீங்க ஹோட்டல்ல அடைச்சலாம் அடைச்சலாமா என்னது டாக்டர் மாதிரி இல்லையே பிளம்பர் மாதிரி பேசுறாரு என்ன சொல்றீங்க அது வெரி சிம்பிள் அது பேரு ஹார்டியோ ஆப்ரேட்டிக்கலா ஓ ஓ ஹலோ ஹலோ ஐயோ கட் ஆயிச்சுங்க எவ்வளவு நேரம் அவரு சமாளிப்பாரு எதே எஸ்டிடி ஆச்சே எடி நீ பெங்களூர் போணும் சொல்லிட்டு இருந்தியே நல்ல கிளைமேட் போ கிளம்பு கிளம்பு சரி வாங்க நம்ம கிளம்பி பெங்களூர் போலாம் ஏய் எல்லாரும் கிளம்பி பெங்களூர் போய் என்ன பண்றது ஏன் இப்படி டென்ஷன் ஆவறீங்க அல்லாம பின்ன நம்ம எல்லாம் எதுக்கு போறோம் எஸ்கஸ்டுக்க போறோம் நம்ம பையன் காட்ல ஹோல் ஆமா முதல்ல நான் போய் டாக்டர் பார்த்துட்டு வந்தேன் அப்புறம் ட்ரீட்மென்ட் டைம்ல எல்லாருக்கும் சேர்ந்து போலாம்ல ஐ நீங்க ஆடாதீங்க அப்புறம் நான் அழுதுறேன் சார் நீங்க மட்டும் போங்க நான் குளிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன் பெங்களூர் போகோ காஷ்மீர் போகோ கோவா போகோ எக்கடக்கெல்லாம் போகோ என்ஜாய் பண்ணுங்க உன் சந்தோஷம் உனக்கு முக்கியம் ஆனா என் பொண்ணு சந்தோஷம் எனக்கு முக்கியம் தாராளமா கூட்டிட்டு போங்க இவ்வளியுமா கூட்டிட்டு போனா என்ன மாப்பிள்ள அந்த மாப்பிள்ள தான் குறைச்சல் வீட்டோட மாப்பிள்ள டவுன் டவுன் எல்லாருமே என்ன கிண்டல் பண்றாங்க அதனால பெங்களூருக்கு போய் ஒரு வேலை தேடிக்க போறேன் ஓ வேலையில சேர போறீங்களா ஆமா ஐ வாஸ் ஸ்கேர்ட் வை
பெட்ரூம்ல பேசிட்டு இருந்தது பார்த்தா நீங்க ஏதோ பெங்களூரு போய் ஒரு சின்ன வீட் செட்டப் பண்ணுவீங்களோன்னு நினைச்சேன். சின்ன வீடா? அம்மா எப்பதே நேசம். ஐயோ நீ அப்படியே நினைச்ச? நான் வேற விஷயமா எழுதி இது பெங்களூர்ல ஒரு வேலை விஷயமா போறேன் மாமா. கூச்சோனா கூச்சோ. ஏன் டாலடு காரு எதுக்கு பெங்களூர்ல புதுசா வேலை? நம்ம கிரானைட் ஃபேக்டரி மொத்தமா நீங்க தானே பாக்குறீங்க. கிரானைட் ஃபேக்டரி மட்டுமா பாக்குறேன், காய்கறி பில்ல இருந்து கரண்ட் பில் வரைக்கும் பாக்குறேன். ஏ விட்டுறா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி, அதாவது என் வேலைக்காக ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க, இப்ப நான் போலனா வெக்ஸ் ஆட மாட்டாங்களா? பாப்பம் அம்மா பாப்பம், இது கொஞ்சம் ஆலோசனை விஷயம். ஆமா தேவுடு. ஏன்னா காலேஜ்ல இருந்து போன் உங்களுக்கு ஏதோ முக்கியமான விஷயமா? என்னவா உனக்கு கொஞ்ச நேரத்துல அங்கதான் போறேன், அதுக்குள்ள என்ன அவசரமா உங்களுக்கு? ஹலோ ப்ரொஃபசர் வேதாந்த் அவியர், இன்னும் அஞ்சு நிமிஷத்துல வீட்டை விட்டு கிளம்பல. சரக்கு நாங்க மட்டும் ஓபன் பண்ணிங்க. ஐயோ என்னண்ணா என்னாச்சு? மறந்து போயிட்டமா, கான்ஃபரன்ஸா? எனக்கு இது அடுத்த பொங்கலுக்கு. அது சரி, எக்ஸாக்ட் வெனியூ எங்க? உங்க வீட்டு பாத்ரூம்ல. அது பெங்களூரா? மாப்ள பெங்களூரா போறேன், எனக்கு செலவு மிச்சம். ஏன்பா? நான் பெங்களூர் போய் தீரணுமே, மாப்பிளையோட காரில் சேர்ந்து போயிட்டு விடுறேன். என்ன நடந்தது? பெங்களூர் இல்லையா மாத்திட்டீங்களா? ஏன்பா அப்படி அடிக்கடி ப்ரோக்ராம் மாத்துறீங்க? கடைசியா எந்த இடம் சொல்லி தொடங்க? எங்க போனாலும் பெங்களூர் ரூட்டே போய் சொல்லுங்களே. பெங்களூருக்கு நேர் ஆப்போசிட் டைரக்ஷனா ஏற்காடா? அப்ப வயசானவங்களும் ஏற முடியாதப்பா. ஓல்டு ப்ரொஃபசர் சொல்றேன். நடந்தே அப்ப நீ எங்க கூட பெங்களூருக்கு வரலையா? ஏனோ இதோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆபீஸ் போற மாதிரி இப்படி டீ கண்டஸ்ட் பண்ணிட்டு இருக்க. ஏய் நீங்க தானடா புது வேலை பெங்களூர் இன்டர்வியூன்னு போய் சொல்லுங்க. தண்ணி போட்டு வளர்த்தீங்க. ஆமா புது வேலை. நீ சொல்றதும் கரெக்டாங்கண்ணா. புது வேலை பொது இடம். சரி சரி புது இடம். உங்க வைஃபையை மறந்துடணும் பாத்துக்கோங்க. ஆமா. ஓ தேங்க்ஸ். என் பொண்டாட்டிய மறக்கிற எந்த வேலையும் எனக்கு வேணாம். அது செய்யறதா இருந்தா நான் கனடாவிலே இருந்து செஞ்சிருக்க மாட்டேனா? ஐம் கோயிங். இரு சும்மா தலையிட்ட பாப்படுறோம். நினைச்சேன் என்னமோ இடிக்கிற மாமியார்ப்பிள நீ மட்டும் மாப்பிள்ளாமா? பொண்ணு கேட்டு பாரியா, அவர் தான் மாப்பிள்ள. ஓ இடிச்ச கூட குடும் சொன்னியா? வண்டி எந்தியா? உண்ணு தாயா? என்னது எப்பயா சொன்னேன்? அந்த வண்டி வந்து இந்த வண்டிக்காரன் நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன், ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி எங்கடா சரி சொல்லன்ஸ்ல இது கூட்டம் குறைவா வரும், இவனுக்கு பேச்சு சரியா வராது. நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இருந்தானா பேச்சும் நல்லா வரும். என்னடா ஆச்சு வண்டி? ஆட்டோ போயிடுச்சு, அதை பிடிக்க டிரைவர் போயிட்டாரு. உங்களுக்கு ஒன்னா வேற ஆட்டோ பிடிக்குமா? வேற ஆட்டோ எதுக்கு? நீங்க எங்க போறீங்க? பெங்களூர். உங்க கலா சார் 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 பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. ஆமா கான்ஃபரன்ஸ் ஏற்காடு, இவர் பெங்களூர் இருக்கிறார். அதுக்கு தான் காலம் இருச்சது. ஓ எல்லாரும் ஆத்துக்காரிகிட்ட போய் சொல்லிட்டு போயிட்டு இருக்காள். உங்களை தவிர எங்க என் ஒய்ஃப் கிட்ட நான் போய் சொல்லணும்னு நினைச்சா சொல்ல முடியாது சார். ஏன் சொல்லுங்க? நான் எப்படி சொல்ல முடியும்? உங்களாலே சொல்ல முடியல, அப்புறம் நான் எப்படி சார் சொல்ல முடியும்? தவிர நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டனால ரொம்ப தொலைவில் இருக்காங்க, சொன்னாலும் காதல் விழுகாது. ஆக நான் ஏதாவது சொல்லணும்னா நாலு பேர் சேர்த்து வைக்கணும். அந்த நாலு பேர் தான் இவங்க.
அஞ்சு பேர். இல்ல என்ன சேக்காதீங்க, என் வைஃப் தான பிரிஞ்சு போனதே. அப்ப ஆறு பேர். ஆறாரு நான் தான். உங்க வைஃபோட உங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு நான் பெங்களூர் வரப்படாதா? விடாது மாமா, வயசான காலத்தை ஏன் சமப்பறையில் மாப்பிள்ள? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஆத்துக்காரிட்ட ஒன்றும் சொல்லி கொடுத்துட மாட்டேன். நீங்க தைரியமா இருக்கோ, நல்ல காரியத்துக்கு போயிட்டு இருக்கோம். சாரி மாமா, கார்ல இடமே இல்ல. இவ்வளவு பெரிய வண்டி தம்மாத்தோட இடம் கிடைக்காத, நீ கவலைப்படாதீங்க, நான் பிடிச்சிக்கிறேன். வண்டியில ஏசி இருக்கோ இருக்கு. என்னது, நான் மாத்திரம் போயிட்டு இருக்கேன், நீங்க டாடா காட்டுறேன், எல்லாரும் அழைச்சிட்டு போறேன் வாங்கோ. சின்ன வயசுல நானும் பிகில் அடிப்பேன், ரொம்ப நல்லா அடிப்பேன். இப்ப அடிச்சா வெறும் காத்தா வருது. மாமா, உங்க சின்ன பொண்ணோட வீட்டுக்கு போகணும்னு சொன்னீங்களே, எங்கேன்னு சொன்னா இறக்கி விட்டுருவேன். விளையாடுறியா? ஆத்துக்காரியோட சேர்க்க வேணா? யார் என்னையா? என் ஒய்ஃப் இப்ப பெங்களூர்லயே இல்ல. இல்லையா? அப்புறம் ஏன் பெங்களூர் வரைக்கும் வந்தாள்? உங்களை டிராப் எடுத்துக்குதான். உங்களை டிராப் பண்ணிட்டு பெங்களூரையும் தாண்டி டீப் இன்டீரியர் கர்நாடகால, அது ஒரு கன்னடத்துல பேர் வரும், என்னடா அது, மலை மேல செம்மன் குண்டி. செம்மன் குண்டியா? அது சிக்மங்களூர் பக்கத்துல தான் இருக்கு. இருக்குது இல்ல? ஆமா, இது வரைக்கும் சொல்லவே இல்ல. அது தோணல. தோணலையா? உங்களுக்கு கேட்கணும்னு தோணலங்கிற. ஆத்துக்காரிய என்ன பண்றா? அவ ஒண்ணும் பண்ணல பாவம், அவ பாட்டுக்கு பாட்டு கிளாஸ் நடத்திட்டு இருக்கா. ஓ, நல்லா பண்ணுவாளோ? பாடுவாங்க, ஆடுவாங்க. ஓ, பாடிண்டே ஆடுவாளோ? அது மூச்சு வாங்கன்னு அது மட்டும் பண்றது இல்ல. அம்மா, விதான் சோத வந்துடுது, இறங்கிடுங்க. நிப்பு பா, ஓட்டுமே வாசல்லே அறிக்கிறேன். இல்ல, நேரா போனா ஹோட்டல் வந்துருமே. இல்ல, வேணாங்கற. வேண்டாம் வேணாம், ஹோட்டல் நிறைய சாப்பிடலாம். தலையெடுத்த பொண்ணாத்து போய் புண்ணு ஏல சாப்பிடுறேன். நேரா படுங்க. அதான் கெப்பன் குண்டிக்கு போ. ஓகே, இந்த பொட்டி பிடிங்க, பொட்டி திருப்பிடாதே. பாய். முந்தி மாதிரி சண்டே சண்டே நீ ஏன் எங்களுக்கு ஃபோன் பண்ணிடு. திஸ் இஸ் மை நியூ கார்ட். சில்லன் இருக்கா? செராமிக் கார்ட். ஜாதகம் வச்சிருப்பா, கொண்ட சொல்றேன், பொருந்துதான் பாப்போம். என்னுடைய என் பிறந்த நாளைக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மை நேம் இஸ் ராமச்சந்திர மூர்த்தி, அலியாஸ் ராம் சிஎம். கை விடுறீங்களா? மை நேம் இஸ் மரகதவல்லி, அலியாஸ் மேகி. நைஸ் நேம். ஆஹா. அண்ட் தேங்க் யூ வெரி மச். நீங்க போலாம். ஏய், எவ்வளவு கஷ்டப்பட்டு கூட்டி வந்திருக்கோ, நீ சிம்பிளா போன்ற. ஓ சாரி, அப்ப நான் போறேன். தேங்க் யூ. ஐ டேக் ஆஃப். சரி, டேக் ஆஃப். பாசஞ்சர் விட்டு என்னடா டேக் ஆஃப்? பைலட். ஏய், உன் பர்த்டே அன்னைக்கு சந்தோஷப்படுத்தணும்ங்கிறதுக்காக எல்லாரும் அவன் அவன் வீட்ல 1000 போய் சொல்லிட்டு வந்திருக்கோம். நீ அப்படியே போனா என்ன அர்த்தம்? என் பொண்டாட்டிய தவிர வேற எந்த பொண்ணு எனக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். ஓ, இந்த பொண்ணு ட்ரை பண்ணி பாருமா. ப்ளீஸ் கம் இன். தேங்க் யூ. ஓ சாரி சார், உங்க வண்டி நம்பரை பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு வந்திருக்காரு. இவர் உங்களுக்கு தெரியுமா சார்? ஊன்றாளோ இல்லையா? தெரியுமா, போங்க. சாரி சார், செய்யறது செஞ்சுட்டு அப்புறம் என்ன? சாரி. நதிங், கம். ஓ, யார் இந்த குழந்தை? வெள்ளிப்பழ மாதிரி. இது வரைக்கும் நான் உங்களை இவாளோட பார்த்தே இல்லையே. யாரு நீங்க? மனைஜர் ஜானகி. இதெல்லாம் தப்பு இல்ல? அதெல்லாம் ஒரு தப்பு இல்ல, நான் சொல்லிடுறேன். இல்ல இல்ல, சொல்லித்தான் ஆகணும். சொல்லுங்களேன். நான் இது யாருன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணவே இல்லையே. இது வேதாந்தத்துடைய மாமனார், அதாவது இவருடைய வைஃபுடைய அப்பா. இது என்னுடைய வைஃப். வணக்கம். ஐ அம் மரகதவல்லி, அலியாஸ் மேகி. மைதிலி
மீடியம் ஃபார்ம் ஃபுல் ஃபார்ம்ல இருக்கா கெம்பன குட்டி போறேன்னு சொல்லி டீ கிண்டா பண்றாரு நீங்க உங்க பொண்ணு வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இங்க என்ன பண்றீங்க அவள்லாம் வெளியே போயிட்டா இவங்கள பாதி வழியில வந்து எங்களை மீட் பண்ணிட்டாங்க அடுத்தது என்ன புரியலையா பூஜை நடக்கிற சமயத்துல எதுக்கா மூணு கரடிகள் நாலு பேர் மாமா ஐயோ மாப்பிள்ள உள்ள போய் எப்படி வாயால கரடின்னு சொல்றது என்ன விட வெளியே கேப்ப நடுவில் நான் பாரமா கட்ட போறேன் கட்டிங்க நீங்க மாமனார் இப்படிதான் சமாளிச்சு அனுப்பிச்ச அந்த ஆள் அவ்வளவு சாதாரணமா போக மாட்டாரு இங்கே ஒரு மரத்துல ஓசியில சாப்பாடு போறான்னு சொன்னேன் ஓடி போடுத்து இங்கே கைகள் விட்டா இல்லடா இங்க இருந்து பரிசேஷன் மட்டும் போயிடுத்து ஹலோ சியே சொன்ன சிப்பண்ணம் அல்ல மாட்டிட்டு இருக்க கூடாது திங்கிங் அபவுட் ராமன் மேகி இந்நேரத்துக்குள்ள நம் வாழ் டேஸ்ட்ஃபுல்லான ஆளியா இப்பதான் மெதுவா டுவேட்டே ஆரம்பிச்சிருப்பா டுவேட்டா எஸ் मेरी जान मेरी जान संडे के संडे आना मेरी जान संडे के संडे मेरी जान संडे के संडे आना मेरी जान संडे के संडे
സാങ് നല്ലപടിയാ മുടിഞ്ഞു പോച്ച്. ഇനി മറ്റു വിഷയങ്ങളെല്ലാം ഒരു കുറയില്ലാമെന്നായിരിക്കും. காக்கைக்கு தன் குஞ்சும் சொல்லு. வேணாம், அது தப்பு பழமொழி. சரி, வேற சொல்லு. கேலி மாதிரி ஒரு பொண்டாட்டி இருக்கும் போது தெருவானா விடு. சொல்லியா, குரங்கு மாதிரி ஒரு வெப்பாட்டி எதுக்குங்கிறியா? மேபி. ஆஹா, கிளி சொன்னதையே திருப்பி சொல்லும். ஆனா குரங்கு என்னென்ன செய்யும் தெரியுமா? Sorry. I'm terribly sorry. Hey. Stupid fellow! Faceless idiot! Nilia! Nilia! சாரி. ஆல்ரைட். மாஃப் கீஜியே. ராம், வெல்கம் பேக். வாமா, வா, 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 வா. எல்லாத்தையும் மறக்கடிச்சிருப்பாளே மேகி. இப்ப மைதிலி ஸ்பெல்லிங் எதாரு கேளுங்க. ரெண்டு பிளவர் வாஸ் உடஞ்சு போச்சு. இல்ல உங்கால இல்ல, நாங்க தான் அதுக்கு பே பண்ணிடுறேன். நீ சந்தோஷமா இருக்க. நீ முதல்ல இவனை சமாதானப்படுத்துங்க, நான் போய் அவளை சமாதானப்படுத்துறேன். தனியார் பண்ணணும். ஏன் எங்களுக்கு சமாதானம் பண்ண தெரியாதா? உன்னை விட நல்லாவே சமாதானப்படுத்துவோம். பின் யார் போறது? உங்க மூணு பேர் கூட சாபுத்ரி போட்டு பாருங்க. சாபுத்ரி இல்ல, சாபு போர். என்ன இது சாபுத்ரி சாபு போர்னு தலைங்க? சின்ன பசங்களை மாதிரி ஒரு அறிவு வேண்டா, படிச்சவங்க தானே தலைங்க. இங்கி பிங்கி பாங்கி, ஃபாதர் ஹேட் எ டாங்கி, டாங்கி டைட், ஃபாதர் கிரைட், இங்கி பிங்கி பாங்கி. சின்ன தகராறு நினைச்ச பெரிய தகராறா? பொண்ணே போட்டாங்க. போயிட்டான வெளியே போயிட்டா, மேல் ஃப்ளோருக்கு போயிட்டு இந்த பேக்கெட்ல
ஹலோ, நான் ராமச்சந்திர மூர்த்தி பேசுறேன். எல்லா உண்மை. எனக்கு மனிதாபிமானம் எனக்கும் மனிதாபிமானம் உண்டு. வந்துட்டல் வெளிய போய் பாடி எப்படி வெளியே கொண்டு போறதுன்னு பிளான் பண்ணு. ஐயா, நீ பாடி கூட காவலுக்கு இரு. டேய், தனியா விட்டு போவீங்க? நீ தான மேகி மேகின அலஞ்ச. அத சாகறதுக்கு முன்னாடிடா இங்க பிங்க பாங்கல ஜெயிச்சது நீ தான். அவ உயிரோட இருக்கும் போது நீ உயிரோட இருக்க மாட்டே. ஆமா, அவன் ஏற்கனவே ஒரு கொலை பண்ணிருக்கான், இன்னொரு கொலை பண்ண தயங்க மாட்டான். ராம், சாரிடா. சாரி. வேண்டாம் வேண்டாம் மக்களே, வேண்டாம் வேண்டாம். வெறுத்து ரீடிண்டா கேளு. நீ மாறிக்கே. தாரா. நேர கீழே போகும், வண்டிக்கு ரகசியமா எடுத்துட்டு போலாம், இல்லன்னா ரிசப்ஷன்ல சொல்லி கொண்டு போகணும். எப்படி ஐடியா? Laundry? Yes. Yeah. There are seven. Yeah. Urgently, please. Yeah.
ஏன்டா பாடியை விட்டுட்டு வந்தீங்க? பாடியோட தான் இருக்க சொன்னவன. கொண்டாட்டியோட இருக்கிறதுக்கு பயமா இருக்கும். இதுல போன தோட்ட அப்புறம் தனியா இருக்கு. ஓகே ஓகே. நவ ஐ அம் இன் சார்ஜ். நான் சொல்றபடி எல்லாரும் கேக்குறோம். நீங்க போய் போவாம பண்ணியோ. போனா போயிடலாம். ரெடிங்க. நீங்க ரூமுக்கு போய் சாமான எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு வண்டி கிட்ட ரெடியா இருங்க. நான் சாரி. இட்ஸ் ஆல் ரைட். ஆனா நியாயமே இல்லடா இது. டேய் நீ தான்டா ஆல் ரைட் னா. சாரி. எங்க விட்டா? இட்ஸ் ஆல் ரைட் அப்படினா. சாரி. நாங்க ரூமுக்கு போய் எல்லாத்தையும் பேக் பண்ணி அதெல்லாம் இந்த லாண்டரி பேக் உள்ள போட்டு சும்மாடா இந்த லாண்டரி பேக் உள்ள போட்டுட்டு அதை எடுத்து கார்ல வச்சு காரோட தூக்கி அதுக்குள்ள போட்டுட்டு எதுக்கு அடிச்சுக்கிற டென்ஷன் இருக்கண்டா. அப்ப நீ நாம எல்லாருமே கூலா இருக்கணும். We must use our brain. Okay? Okay. என்னடா பண்ற? எறும்புடா கடிக்குது. சொரிய கூடாதா? தா எதையும் மறந்து விட்டுற கூடாது. அந்த கட்டில் கட்டிருப்பாரு பாத்தியா? ஸ்ப்ரேயை மறந்து வச்சுட்டோம். எல்லாம் உன் கைங்க இருந்தானடா. எல்லாம் கொலையை நான் தான் செஞ்சேக்கறியா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. கொலையை நீ தான் செஞ்ச, அதனால இது நீ தான் செஞ்சப்ப அப்படின்னு வயிற்றுல ஏதோ உளரடா சமத்த அதுல போட்டுருமா. இங்க ஒரு செல்போன் இருக்கு பாத்தியா? குட் பாய். தேங்க் யூ. அவனை சொன்ன தேங்க் யூ. பாடி காலப்படி. என்னது உன் காலை பிடிச்சி கேக்குறேன்டா? நான் வெஜிடேரியன், என்ன விட்டுருவேன். சை காலை தானே பிடிக்கணும், பாடி காலப்படி. சுத்த பிராமணன் போய் சாபத்தை தூக்க சொல்லு. ஹலோ. நமஸ்காரம் சார். கூறுகிட்ட கூபே இன்னும் வரல. தெரிச்சு ரெண்டாயிடுச்சாட்டா. சரி ரெண்டி காட்டி தூக்கிட்டு போக. உயிரோட வரருக்கு என்னடா சொல்றேன் தெரியலடா. என்னதே ஒண்ணு சர்தார்ஜி பாடி. ஓகே ஓகே. என்னவா பர்தார்ஜி சாடியா? சாடி பன்னாட்டு படவையா இருக்கும். ஆ இருக்கும் லாண்டரி தானே. வாங்க நம்ம ஷார்ட்கட் போகலாம். டேய் 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 என்னடா பண்ற? ஷார்ட்கட் நீ வாடா. இங்க உங்க ரெண்டு பேரையும் வச்சுட்டு கொலை கூட பண்ண முடியாது. ஏய் 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 ஏய
मैं कहाँ हूँ? ஏய் என்னடா ரெண்டு பாடி மூணு பாடின்னு பயமுறுத்திட்டீங்க. ஆமா ஒண்ணு இங்க இருக்கு இன்னொன்னு தா போகுது பாரு நடந்து போகுதா ராஸ்தா க இப்படி போணும் சார். அச்சா தா சார் டவல் ருக்க நான் தேதா சார் ஜட்டி மேரா லங்கோட் ஹே சச் தேகோ ஜட்டி மேரா நாம் பில்லி கா ஹே எப்படி புடிச்சம் பாத்தேளா பாத்தேளா எப்படி புடிச்சம் பாத்தேளா அட பாத்தேளா நான் சொல்றதே நீங்க இல்ல இல்ல அட பேர பாத்தேளா இங்க என்ன பாக்குறீங்க மாமா இல்ல உங்க ஆத்துக்காரி இருந்தால அவ தான் போய்ட்டாளே பின்னாடி இல்ல நீங்க வந்துட்டு போறது பின்னாடி இல்ல அப்புறம் டேய் இருடா ஏன் லைஃப் ஸ்டோரிய நான் சொல்றதா நீ சொல்றதா அது எங்க ரெண்டு பேரும் சமாதானம் பண்ணி வச்சிட்டு போனீங்களா கொஞ்ச நேரத்துல சண்டை வந்துருச்சு கோச்சிட்டு கேம்பன் குண்டி கே போய்ட்டா என்ன சிரிச்சிட்டே சொல்றீங்க வெளிய தான் மாமா சிரிக்கிறேன் உள்ள அழுதுட்டு இருக்கேன் எல்லாத்தையும் மறைச்சு வைக்கணுமே சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார் போனால் போகட்டும் போடான்னு நான் விட்டுட்டேன் நீங்களா எதுக்கு அதை நினைச்சிட்டு புறப்படுங்க மாமா இருங்க மெட்ராஸ் தர போறே ஆமா நானும் அங்கே தானே போறேன் போக போது கொண்டு விட்டுருக்கோ சரி என்ன சத்தம் இல்ல நான் தான் நான் தான் நான் தான் யாரு நான் தான் லேட் ஆயிடுச்சு புறப்படுறான்னு தட்டிட்டு இருந்தேன் கரெக்ட் ராகவரத்துக்கு முன்னாடி புறப்படுவோம் நான் வடக்க போற பின்னாடியே போறேன் நீங்க முன்னாடியே உட்கார் வரும்போது பின்னாடி தானே உட்கார சொல்றாள் ஆனா இப்ப வண்டி இப்படி திரும்பி போதில்ல முன்னாடி உட்காரதா கரெக்ட் உட்காருங்க அவர் வேற புரிஞ்சுக்கிட்டாரு பாடிகார்டு வந்து பாடி பக்கத்துல குறைச்சிங்களா நியாயமா இல்ல இல்ல பாடி இல்ல 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 இது பாடி காருக்கு பின்னாடி ஷார்ட்டா இருக்க பின்னாடி உட்கார வச்சிட்டீங்களா தள்ள அடிக்குதுங்கற வேற ஒண்ணு என்னது காபி ஐஸ் எல்லாம் போடுறேன் ஐஸ் காபி ஐஸ் காபி ரெண்டா இருக்குமே நேக்கு தாங்களே சரி இந்த தந்துட்டா போச்சு ஒண்ணு குறைக்காதீங்க தாங்க இது கலந்து தரேன் குடுங்க குடுங்க தரோம் தரோம் தாங்க மாமா தாங்க தங்கி விட்டால் இந்த பூமியில் நமக்கு இடமே தள்ளத்துக்கு இடமே முதல்ல சொல்லுங்க தாண்டிடுச்சு அடுத்த பிரிட்ஜ் வரும்போது பாத்துக்கலாம் அடுத்த பிரிட்ஜ் வந்தா கண்டிப்பா எடுத்துக்கோ டிஸ்போஸ் பண்ணலாம் ஆமா இல்லையோ பிட்டே ஐஸ் காபி வேற ஏசி வண்டி அடி வைத்த முட்டுறது நிறுத்தல வண்டி வீணா போடும் நீங்க அந்த பக்கம் போங்க போய் துணைக்கு கூட்டு போய் போக வேண்டாம் 60 வருஷமா நான் தனியா தானே போறேன் இன்னைக்கு என்ன தோணை இல்ல போகும்போது விழுந்துட்டா போற விழத்தர செய்யும் என்னடா சரி கொலை ஆனா நம்ம பண்ணலாம் ஆச்சா ஆச்சா பா எனக்கு என்ன ஆகல என்ன இப்பதான் வருது ஆடா ஆடா ஐயோ ஐயா வாங்க புள்ளி இல்ல அரண்ணா வரப்படுத்த கூடாது வந்து 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 வாங்க வண்டியில இருங்க ஓ யோ சார் ஏதோ ஃபாரின் வேன் வருது மடக்கியா மடக்கியா சார் நிறுத்தே ஏய் நிறுத்தே 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 வண்டி எங்க இருந்து அது ஜப்பான்ல இருந்து நான் வண்டியோட மேக்க கேக்கல வண்டி எந்த ஊர்ல இருந்து வருதுன்னு கேக்குறேன் மெட்ராஸ்ல மெட்ராஸ்க்கு போயிட்டு இருக்கு வருதுன்னு சொல்ற வந்து போயிட்டு இருக்கு இப்படி தெளிவா பேசணும் ரொம்ப அழிச்சிட்ட நீ ஊதவே வேணாம் பார்த்தாலே தெரியுது ஏன் பெருசு குடிக்கிற வயசா இது இந்த வயசுல குடிக்கிறேன்னா அப்புறம் குடிக்கவே முடியாது இது இந்த ஐஸ் கோல்டு காப்பி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ரேம் இன்ஸ்பெக்டர்லாம் உங்க கொஞ்சம் ஊத்தி கொடு சும்மா இருங்க பேக்ல என்ன இருக்குது ஸ்டீரிங் அப்ப ஃப்ரண்ட்ல என்ன இருக்குது அது பேக்குங்க
பின்னாடி என்ன இருக்குது? பின்னாடி வந்து முன்னாடி இருந்தது, இப்ப அது இல்ல. முன்னாடி என்ன? இன்ஜின், ஹெட்லைட், எலும்பிச்சபழம். அதுக்கு முன்னாடி என்ன? அதுக்கு முன்னாடி இன்னொரு வண்டிடா சார். நான் அதை கேட்கல, பின்னாடி என்ன இருந்தது? கண்ணாடி. முன்னாடி பின்னாடி என்ன இருந்தது? அது மேகி. மேகியா? பாருங்க சஞ்சீவி பர்வதம் கிரானைட்ஸ் சார், இந்த கம்பெனி நீங்க எம்டியா? ஆமா. ஏன் சார்? என் பிரதர் கோ பரதன் உங்க கம்பெனில வர்க் பண்றாரு, ஏதாவது பார்த்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். டோன்ட் வரி, அவருக்கு ப்ரமோஷன் கொடுத்து சீனியர் ஆபீசர் ஆக்கிறேன். தேங்க் யூ வெரி மச் சார். உங்க கோ பிரதர் என்னவா இருக்கார்? கோ பிரதர் இல்ல சார், என்னோட பிரதர் கோ பரதன் குவாரியில கல் உடைக்கிறார் சார். ஓகே ஓகே, ஒரு வழி ஆகிடுவார். தேங்க் யூ, தேங்க் யூ வெரி மச் சார். சார், பின்னாடி நீங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் முன்னாடி உங்க ஃப்ரெண்ட் இருக்காரு, என் பிரதர் பத்தி சொல்லி கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லுங்க சார். பின்னாடி பார்க்கலாம். தேங்க் யூ, தேங்க் யூ வெரி மச் சார். என்ன தெய்வமே பாடி சார். பேப்பர் ஹலோ. டேய் வேதமா? ஆமா. சரி லைன்லயே இரு, கான்ஃபரன்ஸ் கால். ஹலோ ஹலோ, நாயர் ஹியர். ஏய் கத்தாதடா, இது லைன்லயே இரு, கான்ஃபரன்ஸ் கால், மத்தவங்களை கூப்பிடுறேன். ஹலோ. டேய் எக்கடே? ஹவுது ஹேடா, லைன்லேயே இரு, ரெட்டியும் கூப்பிட்றேன். ஹலோ ஹலோ, ரெட்டி மாட்டாடுதான? ஆ டேய் ரெட்டி, அஞ்சு பேர் லைன்ல இருக்கோம். ஹலோ 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 ஹலோ. என்னடா ஹலோ ஹலோ எதிரொலிச்சுனே இருக்கு? டேய் எதிரொலியும் இல்லை ஒலியும் ஒலியும் இல்லை, அஞ்சு பேரும் பேசுறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசணும், ஒரே சமயத்துல பேசக்கூடாதுடா, படிச்ச முட்டாளுங்களா. ஓகே ஓகே. டேய் எங்கடா எங்கடா இருக்க? வீட்டுல தான். நாயர் நீ? அது ஏன் கேக்குற? பெங்களூர் போய் வந்ததுல இருந்து மயிரே சரியில்லை. இப்ப வீட்டுல இருக்கிறத விட ஜாஸ்தி டைம் பாத்ரூம்ல தான் இருக்கு. வீட்டு பாத்ரூம்ல தானே? ஆமா. ஏன் கேக்குற? இல்ல ஒரே அல சத்தமா இருக்க, வெளியில அவுட்டர்ல அவுட்டர்ல ட்ரை பண்ணாத இந்த வயசுல. அல்ல நான்தா, எங்க மாமனார் கெஸ்ட் ஹவுஸ் ஸ்விமிங் பூல்ல குளிச்சிட்டு இருக்கேன். அவ்வளவு சந்தோஷமா இருக்க? நீ நீ வேற, வெளியில இருந்தா நடுங்குதுப்பா. ஏன் நடுங்குதுன்னு யாராவது கேட்டா தண்ணி குளிர்ல நடுங்குதுன்னு சமாளிச்சலாம் பாரு. அதான் இறங்கிட்டேன். சீக்கிரம் விஷயத்த சொல்லுடா, திருப்பி மயத்த கலக்குது. ஆற்று பாலத்திற்கு அடியில் இளம் பெண் பிணம், கொலையாளி யார்? போலீஸ் வலைவீச்சு. ரொம்ப சீரியஸா போலீஸ் பாலத்துக்கு அடியில பல் தலைக்கு துப்பிட்டு இருக்காங்களா? ஐம் சாரி, துப்பு தலைக்கு தேடிட்டு இருக்காங்களா? ஏடா ராம், உனக்கே எப்படி இந்த நாய்ப்பிள்ளை இருந்து வாய் உலர்றதுனா எங்களுக்கு எப்படி? ராம், அவங்களுக்கு எப்படி பாடி கிடைச்சிருக்கும்? நாம திரும்பி போய் பார்க்கும்போது பிரிட்ஜ் கடையில பாடி இல்லையே. பேப்பர்ல பார்த்த சம் படி சரண்டர்னு ஒருவேளை இந்த பாடி போய் சரண்டரா இருக்கும். போலீஸ்காரன் பத்திரிகையில எதுக்கு நியூஸ் கொடுத்துருக்கான் தெரியுமா? கொலகாரன் இதை படிச்சுட்டு பதறவான் வளருவான் தான். நீ வளராத, தப்பு பண்ணாத. ஏண்டா ஏதோ வெளியாள பத்தி பேசுற மாதிரி பேசுறே, கொலை பண்ணது நீ தானே? நாயரே, டெலிபோன்ல செருப்பால அடிக்க முடியாதுங்கிற தைரியத்துல தானே இப்படி பேசுற. உன் பொண்டாட்டி கிட்ட சொன்னா இப்பவே நடக்கும். ஒரே பாடியை போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ணுவாங்க. மாட்டிப்பட்டா லைஃப் வந்து பண்ணட்டு மேடா. நாம என்ன அவளுக்கு விஷம் கொடுத்தா கொலை பண்ணோம்? இல்ல, கேக்கத்தான் கொடுத்தோம். நம்ம மாட்டிக்க போறோம். எந்த பையனுக்கு ஹார்ட்ல தோளா? ஐயோ, டேய் கூடிய சீக்கிரம் நாயரை ஒரு நல்ல பிரிட்ஜா பார்த்து தள்ளிடணும். நாம எதுல தப்பிச்சாலும் அந்த ஸ்டூப்பிட் ரெட்டியால மாட்டிப்போம். போய் போய் விசிட்டிங் கார்ட மேகிட்ட கொடுத்துருக்கானேடா. மேகி தான் கார்ட முழுங்கலையே, அப்ப போஸ்ட்மார்டம்ல கார்டு தெரியாதே? குபே, விசிட்டிங் கார்டு ஜாக்கெட் குள்ளேயே இருக்கு. போஸ்ட்மார்டம்ல ட்ரெஸ் எடுத்தோன்னு பளிச்சுன்னு தெரியும். Hey, who are you talking to? My friend Ram. அவனையும் அந்த பணத்தையும் அது அவன் பொண்டாட்டியும் சேர்த்து வைக்கிறதா டிசைட் பண்ணும்ல, தான குறிச்சே மாட்டாடுறானு. புருஷ பொண்டாட்டி ஒத்துமையா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? என்ன சொல்றீங்க? நீங்க வீடு மாத்தி வரும்போது யாருகிட்டயும் சொல்ல மாட்டீங்களா? நாங்க எங்கம்மா வீடு மாத்துறோம்? இது எங்க வீடு தானே? நாங்க வர்றதுக்கு முன்னாடி கீழ் போர்ச்சில நீங்க தானே குடியிருந்தீங்க? ஆமா, வாஸ்து பிரகாரம் கீழே இருந்தா என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு மேல வந்தோம். அப்போ வாஸ்து பிரகாரம் எங்க வாழ்க்கை மட்டும் நல்லா இருக்க கூடாதா? என்னமா சொல்ற நீ? என்னத்த சொல்றது, ஏதோ என் புருஷ வாழ்க்கையா இருந்தாலும் பரவாயில்லன்னு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இது எவ்வளவு பெரிய தியாகம்! இது என்னமா தியாகம்? இப்ப நான் இல்ல, என் புருஷன் கூட சந்தோஷமா? நாங்க சின்னஞ்சிருச்சுங்க உங்களை மாதிரியா? சரி அதோடுங்க.
உங்க வீட்டுக்கார வேண்டிய பால்காரன் பேப்பர்கார மருந்து விக்கிறவன் மாய விக்கிறவெல்லாம் என் வீட்டுக்கு வந்த மாதிரி தா அன்னைக்கு ஓமர் மகனு என் கிட்ட வந்தா எனக்கென்னமோ மாப்பிள எப்பவுமே ஓனனப்பாதான் இருக்காருன்னு தோணுது. ஆமாதான் வீணா அவர் மேல சந்தேகப்பட்டுக்கிட்டு. அதுக்காக உன்னை வீட்டை விட்டு போக சொல்றேன்னு நினைக்காத. நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணணுமோ நீயே முடிவு பண்ணிக்கமா.
அனுக்கி ரெண்டு நாளாவ எங்க வீட்டுக்காருக்கு இந்த வெள்ளரிக்காயே சரியில்லை. ஐயோ மனசு சரியில்லை என்ன பார்க்க பாவமா இருக்கியா? ஆமாண்டி எங்க ஆத்துக்காரும் அப்படிதான் இருக்கார். ஊரா பிரச்சனை எல்லாம் மண்டையில போட்டுட்டு தானும் சுகப்படுறது கிடையாது, நம்ம பிராணி எடுக்கிறது கஷ்டம். அப்படி சொல்லாதப்பா, அது எப்படி ஊரா பிரச்சனை ஆகும்? தேங்க்யூ, கண்ணில் வச்சுக்கோங்க. ஓ சாரி, ராம வேணா நமக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சிருக்கலாம், ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே அவன் அஞ்சு பேரும் Take friends. Well said, Amini. இப்ப நானும் என் ஹஸ்பண்ட் பிரிஞ்சிருந்தா நீங்க சந்தோஷப்படுவீங்களா? இல்ல எட்லேனா போனின் விட்டுருப்பீங்களா? அதே மாதிரிதான் ராம மைத்திலியும் பிரிஞ்சிருக்கிறது நம்ம ஹஸ்பண்ட் மனசு கேட்கல. That is friendship. Correct. நாமெல்லாம் ஆயிரம் தடவை பெண் விடுதலை பத்தி பேசுறவங்க தவிர பெண் புத்தி எப்பவுமே பின் புத்தி தான். என்னடி கமெண்ட்ல குத்திட்டாடி? ஏன்டி? ஐயோ கண்ணு தெரியலப்பா. ஏ எங்க பாவுட்டேன்? தாடலப்பா. அரச்சி பெண் விடுதலைப்பா. ஆமா என்ன விடுதலை? எப்ப பாரு அவங்கவுங்க புருஷன் அவங்களே சந்தேகப்பட்டுகிட்டு லைஃப் அழிச்சுக்க வேண்டியது. அதான் இந்த மைதிலி மாதிரி. ஹே டோன்ட் யூ டேர் ஜெனரலைஸ். அந்த மைதிலி தான் சந்தேக பேய்னா ஏன் ஒட்டுமொத்தமா எல்லா பொம்பளைங்களையும் சேர்த்து திட்டுற? யூ ஆர் ரைட். ராமோட வீட்டுல திருடுறதுக்கு ஒரு சர்தார்ஜி வந்திருக்கா. அந்த சர்தார்ஜி ஒரு பொம்பளைன்னா சிச்சி, என்ன ஒரு இமேஜினேஷன். ஆமாமா, எங்க ஆத்துக்கார் கூட என்கிட்ட சொன்னார், அந்த நேரம் பார்த்து இவர் போன் பண்ணி ஏதோ கனவுல வந்த ஒரு பொண்ணை பத்தி பேசிருக்கார். ரெண்டையும் சேர்ந்து தப்பா புரிஞ்சுட்டான். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு கேட்டுட்டு, பட்சே இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காவே இருக்கு. என்ன கண்ணுல தண்ணி வருது தெரியுதா? இல்ல புரியுது இப்போதா. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. ஏய் யாரப்பா? நான் தான் அந்த மைதிலி. நோ நோ நோ, வெல்டிக்கே இருக்க கூடாது, அப்படியே கண்ணு வச்சுக்கோங்க. ராம புடிச்சு ஆட்ற சந்தேக போய் நான் தான். ஐயோ, என்ன பத்தி தான் நீங்க பேசிட்டு இருந்தீங்க? நாங்க அப்படி பேசல. சாரி, நீங்க இருக்கிறது தெரியாம நாங்க பேசிட்டோம். பரவாயில்ல, நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்கு? என் கண்ணு திறந்துட்டீங்களே. உங்க கடை நாகேக திறந்து விட்டோம், எங்க கண்ணே அவங்க திறக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? என்ன சொல்லுவா? ராமையும் என்னையும் சேர்த்து வைப்பீங்களா ப்ளீஸ்? ஆஹா, இதுதான் பொம்மை நாட்டிக்கு அழகு. ஆமா, இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோமே இதெல்லாம் அழகு இல்ல, ரெண்டாம் பட்சம் தான். புருஷனோட சேர்ந்து இருக்கிறதா பொம்பளைக்கு அழகு. ஏய், எங்க வீட்டுல உகாதி ஃபங்க்ஷன் வருது இல்ல, அந்த ஒகேஷன்ல ராமியும் மைத்திலியும் சேர்த்து வச்சா என்ன? பெஸ்ட் ஐடியா. பாத்தியாமா, உங்களுக்காக உகாதியை பிறந்திருக்கு. நீங்க டைமண்ட் பத்தி பேசுறீங்களே, அப்போதான் வந்து மேகி பத்தி பேசும்போது வரல இல்லையா? என்ன சொல்றேன்னா, பேசுறக்கே உண்டா? ஓ, தெலுங்கு தான் புரியுமா உங்களுக்கு? பாபு காரு கூப்பிடுறாரு. தெலுங்கும் புரியாத உனக்கு? என்னது அஞ்சு பேரும் கூடி கூடி பேசுறது? இவன் அஞ்சு பேரும் ஒன்னு சேர்ந்தா என்ன பண்ணுவா?
பணம் தான் பண்ணுவா. எனக்குடா கேளா. ஏன் உனக்கு என் மேல பொறாமை இருந்தா நீ அது மேல ஏறிடல? வாட் என்னடா வாட், என் ஒய்ஃப் வராடா. எதுக்குடா டென்ஷன் ஆவற? இன்னைக்கு யுகாதி, மஞ்சு ரோஜு சேர வேண்டியதானே? போட்டாங்க என்ன கோங்குறவா? ஆமா அங்க நிக்கிறது யாரு? எங்க மாமனாரு. அவரும் கோங்குறா தானே? அவர் பக்கத்துல நிக்கிறது யாரு? அது என்னோட மாமனார். தெரியுதுல்ல அவருக்கு மேகின்றது என்னுடைய ஒய்ஃப், வரப்போறது மைத்திலிங்கிற என்னுடைய ஒய்ஃப். ஐயோ என்ன பண்ணலாம்? உன் மாமனார காலி பண்ணு. அவரையுமா? ஆமா. இப்ப ஒருத்தனாவது நிம்மதியா இருக்கட்டும். பாடி பெங்களூர் பிரிட்ஜின தாழ. டேய் அவன் உன்ன சீரியல் கில்லராக பாக்குறான். ஏன்டா இப்படி கொலவரி பிடிச்சு அலையறீங்க? உன் மாமனார இந்த இடத்த விட்டு காலி பண்ணுன்னு சொன்ன, போடா. என்னடா எங்க வாரிசுங்க எங்களை மாதிரி இருக்காங்களே. பியூட்டிஃபுல் கர்ல், ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க் யூ. நா நா என்ன 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 அந்த புடிங்கள கூட மாமனார காலி பண்ணிட்டியா? அவளடா அவளடா அவள மாமியார். வான் மிச்சத்ராம் வாங்க. என்ன அங்கே நின்னுட்டாள்? வாங்க. இதே ரெட்டிகாரி வீடு. இவெல்லாம் யாரு தெரியுமோ? உங்க ஆத்துக்கார ராமோட ஃப்ரெண்ட்ஸோட ஆத்துக்காரிகள். இவ யாரு தெரியுமோ? ராமோட ஒய்ஃப். எங்களுக்கு தெரியுமே. தெரியுமா? எப்படி? அதான் ஏற்கனவே மீட் பண்ணியாச்சு. முகத்தை பாக்கலன்னு கூட பாடி நோடுவல்லா? இல்ல என்னால குரலை வச்சு கண்டுபிடிச்சிட மாட்டோமா? இவ இன்னும் பேசவே இல்லையே. நேத்துக்கே எல்லாம் பேசிட்டாங்களே. வாங்க. என்ன மிஸ்டர் ராம், இருந்திருந்து உங்க வைஃப் உங்களோட சேரதுக்காக வந்திருக்காங்க, அப்படியே ஷோக்காய் நிக்கிறீங்களே. திடீர்னு என்ன பார்த்ததுனால பேய் அறிஞ்ச மாதிரி நிக்கிறாங்க. பேய்க்கு வந்து எப்பவுமே கால் இருக்காது, உங்களுக்கு வந்து கால் இருக்க. சொல்லல சொல்ல வேண்டிதானே? அதாவது ஒரிஜினலா எனக்கு மூணு பேர் வெப்பான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் விடுங்க. உனக்கு எப்படி, உங்களுக்கு எப்படி இந்த வீடு தெரியும்? மாயின காடு அவங்க கிட்டதான் இருக்கே. என் காடு அவங்க கிட்ட இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? போயிட்டு உயிரோட எதுக்காக வந்திருக்கீங்களா? இதை சொல்றதுக்கு செலவு பண்ணி எதுக்கு இவ்வளவு தூரம் வந்தேங்க? ஒரு லெட்டர் போட்டு நாங்க அஞ்சு பேர் அங்கேயே வந்து பாத்துருப்போமே. போயிட்டு வரேங்க. தேங்க் யூ. டேய் நில்லுங்கடா. டேயா? டேய் இருடா. நமக்கு ஹலோ ராம். ஆமா ஏய் ராம் பாபு காரு வைஃபு. உண்மையதானிருக்கும். கவலைப்படாதீங்க. மொத்தத்துல வைரம் உங்ககிட்டதான் இருக்கு.
இந்த பையனோட பையனுக்கு ஹார்ட்ல ஓட்ட, இந்த பையனுக்கு வாயில ஓட்ட. எனக்கு உனக்கு இருக்குடா, அதை பொத்திட்டு நீ சும்மா இருடா. கொஞ்சம் என் வைரத்தை கூட நான் போறேன். இந்த பாரு எங்க பாடி விஷயம். நீ தானே கொலை பண்ண, நீயே பாத்துக்கோ. என்ன மிரட்ற? உங்க அஞ்சு பேரு கதையும் வில்லு பாட்டு மாதிரி பாடி, அஞ்சு பொண்டாட்டிங்க தாலியும் கீரை கட்டு மாதிரி தூக்கிட்டு போயிடுவான். மிரட்டுற வேலை எல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத. இந்த அஞ்சு பொண்டாட்டி கதை எல்லாம் இங்க இல்ல. நாலு பொண்டாட்டி தான், என் பொண்டாட்டி இங்க வரல. இவ அதிர்ஷ்டம் வந்துட்டு இருக்கா. யாரு? மைதிலி. தெரியுமே, அவங்கள பாத்துட்டு வந்துடுறேன். தெரியுமே, பாடிய பாத்திருக்கேன், முகத்தை தான் பாக்கல. பியூட்டி பார்லர்ல நன்றி. உங்க காது தவறி என் வாயில விழுந்திருக்கும். அது என்ன, நான் வந்த அவள மைதுலின்னு கூப்பிட வந்தது, காது தவறி உங்களுக்கு மைதிலின்னு கேட்டிருக்கும் சொல்ல வரேன் நினைப்பீங்க. அது இல்ல, நான் அவள மைதுலின்னு கூப்பிட வந்தது, மைதிலின் ஏ வாய் தவறி வந்துருச்சு அவ்வளவுதான். ஓகே, எனக்கு புரிஞ்சிருது. அவ மேகியோட சிஸ்டர். ஓ, அனிதியானோ? சீச்சி. சேச்சியானோ? இல்ல சீச்சி, நான் உங்க ரெண்டு பேரும் என்னாலதான் போட்டு என்ன ரெட்டி சொல்லிடலாமா? சொல்ல வேண்டியதுதானே. இங்க வா, சொல்றேன். அதோ அங்க போலாம். இல்ல இல்ல, அங்க வேணாம். அங்க அவருக்கா அவளை பத்தி தப்பா பேசுறதா அவ கேட்டக்கூடாது இல்லையம்மா. இந்த ரெட்டியோட ப்ளூ சிஸ்டர், ப்ளூ சிஸ்டர் இல்ல, ப்ளூ சாரி போட்ட ஒரு சிஸ்டர் ஒரு ஒரு பச்சை டிரைவரோட ஓடி போயிட்டா. பச்சையா? இல்ல இல்ல, டிரைவரோட பேரு பச்சை. அப்பா அப்பா பச்சையப்பா. ஆமா, ஏன்னா அவ ஓடி போய் ரொம்ப நாள் ஆச்சு பாரு, மறந்து போச்சு. ஊரே கை கூட்டி சிரிச்சுச்சு அப்படின்னு அழுதுட்டு இருக்கோ. உண்டாடு ஊரே தப்பட்டு கூட்டி நவுத்துந்து. எதுக்கோ வெல்லு அண்ணையானா? அண்ணா தானே தெலுங்குல? ஆமா, உங்களுக்கு தெலுங்கு தெரியுமா? என் தெருல என்ன கத்து கொடுக்குறியா? இல்ல, உங்க என்ன பாக்காத அங்க பார். சக்காலத்தி, நீ சிரிக்கிற? சிரிச்சுதானே கவுக்கணும். அவங்க எதுக்காக இவர அண்ணன்னு கூப்பிட்டாங்க? என் தங்கச்சி. அப்ப
அந்த ப்ளூ? இந்த ப்ளூ நீயே சொல்ல. சொல்றேன் அப்புறம் வருத்தப்பட மாட்டேன். இனிமே வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? இருக்கே. ரெட்டியோட அப்பாவுக்கு ஒரு சின்ன வீடு இருக்கு. இப்ப வந்துட்டு போச்சு. அந்த பொண்ணு தான் சின்ன வீட்டு பொண்ணு. டேய் பாத்துறா. மேகி? இல்ல இது வீட்ல செஞ்சது. இல்ல அந்த ப்ளூ மேகி. அது பெரிய வீடு. எக்ஸ்கியூஸ் மீ. அதுல சிக்கன் இருக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்களேன். யா யூ ட்ரை தட். குந்த கொள்ள இருக்க எங்க அப்பாவல நான் இருக்கேன். டேய் கோர்வா பேன் இருக்கு. நல்ல ஃபார்ம்ல இருக்கான். அதே ஃபாலோ போட்டு. அவங்க அப்பா யாரு? பாவம் அவர்தான் எங்க இருக்காருன்னே தெரியல. இந்த பார்ட்டி கூட்டத்துல அது அங்க இருக்கார் பார். தட் ஜென்டில்மேன். வெள்ளக்கார மாதிரி இருக்காரு. இல்ல இல்ல அது பக்கத்துல பெரிய கோவில் நந்தி மாதிரி ஒருத்தர் பெருசா தெரியல. நீ அங்க போய் பாரு. எங்க மாமனார் போய் பாக்குற. மாகிய சிஸ்டர் நான் மட்டும் ஒத்துக்கற. மாமனார் என்னடா கொடுத்த. இதே மாதிரி இன்னொரு ஐட்டம் இருக்கு. அங்க போகா. இறா இந்த சிக்கன்ல கோங்கரா எல்லாம் போட்டு இன்னொரு ஐட்டம் செய்வாங்க. அத நான் போய் எடுத்து. எனக்கு வேணாம். இல்ல நீ அத சாப்பிட்டே பார்க்கணும். நீங்க கவனிச்சிட்டா நான் அந்த கோழியை பாத்துறேன். வாட் கேன் ஐ டு ஃபார் யூ? உங்க அப்பாவோட சின்ன வீட பத்தி சொல்லுங்க. மேகி உங்கட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஐயே இது என்ன கோணவாயி? அது ஒண்ணு இல்ல. தாடி சரியா ஷேவ் பண்ணல. ஆப்டிகல் இல்யூஷன். நான் இவங்க கிட்ட கொஞ்சம் தனியா பேசணுமே. இவங்க என்ன பொண்டாட்டி சொல்லுங்க. அது கொஞ்சம் மெதுவா சொல்லுமே. பொண்டாட்டி தோள் மேல கை போடுங்க. போடுங்க. அது மூக்கு. சாரி. எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ். சேர்ந்து போமா. சத்தியமேவ ஜெயதே. இந்த ரெட்டியோட பங்கு போட்டு வியாபாரமே பண்ணிட்டியா? நான் சொல்றேன் கேளு. இந்த பாரியா மரியாதை என் வயிறத்தை என்கிட்ட கொடுத்துரு. நான் பாட்டு போயிட்டே இருக்கேன். இல்ல இல்ல வளையட்ல என்கிட்ட வச்சுக்காதாமா. எங்க அவர்? எங்க எவரு? ராம். ராமா கொத்துலாம் தெரியாதுன்னு சொன்ன. வி டோன்ட் நோ. கம் தகி கல. ராம் இங்க என்ன கேட்ட? அதோ அங்க. அதோ ராம் அதோ இருக்கடா. ஏய் கெட்டப்பா. குடும்பமே சரியில்லை. முதல் தங்க டிரைவரோட ஓடி போயிட்டான். ராம் கூட ஓடி போவான்னு நீங்க நினைக்காதீங்க. ப்ளே கர்ல் ஆர் ப்ளே பாய். एक्चुअली கால் பாய் கூட சொல்லலாம். நீங்க சாப்பிடுங்க. நூடுல்ஸே பார்த்து சாப்பிடுங்க. அங்க பாக்காதீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ஜஸ்ட் இட். அப்படியா? ஏய் பார் பார். புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்குறது அவளுக்கு டாப் டு பாட்டம் பத்தின் ஏரியிறது. ஐயோ ஆ நூடுல்ஸ் வெந்து மாவாய். இன்னைக்கு அவள அந்த நூடுல்ஸ் மாதிரி திரு திரியா திருச்சி எடுத்துறலாம். டன் சீச்சி. இந்தருக்கு நமஸ்காரம். இந்த வருஷம் உகாதி விழாவுக்கு என்ன அழைப்பை கௌரவிச்சி நம்ம வீட்டுக்கு வந்த உங்களை எல்லோருக்கும் நன்றி. அது மட்டுமில்ல, இத்தனை நாள் பிரிஞ்சிருந்த ராம்பாபு அவர் மனைவி இன்னைக்கு ஒன்னா சேர வைக்க போறோம். நம்ம அய்யங்கார் காரு சொல்லிட்டாரு, ராம்பாபு மனைவி நல்லா பாடுவாங்கன்னு. அதுக்காக இந்த சந்தோஷ சமயத்திலே உங்களை எல்லோரும் மகிழ்ச்சி படித்த ராம்பாபு பொண்டாட்டி அவர்கள் ஒரு அற்புதமான பாட்டை பாட போறாங்க. கொஞ்சம் தமிழையும் சொல்ல, எல்லாருக்கும் புரியட்டும். ஐயங்கார் காரு ஒரு காரு பொறுமை. நான் தமிழ் இருக்கதான் செப்பேன். தமிழும் செப்ப தமிழும் செப்பட விடுறேன். இது புரியுது. மிஸ்ஸஸ் ராம் மேடம். ஐயோ ப்ளீஸ். அப்படி ஏம்மா நைக்கி அம்மா தப்பா நினைச்சிட்டப்பா. பழக்கமா செய்யறதானே. பாடப்பா ராம்பா வரேன் சார். மேகி என் உயிரே உன் கையில தான் இருக்கு. மேகி சத்தமா சிரிக்காத. வால்யூம் குறை. என்ன கதை? அவங்கள பாட சொல்லுங்க. அதுக்காக மைக் எல்லாம் கிட்ட மைக் எல்லாம் தள்ளி வைக்கிறது. ஃபீட்பேக். ஓகே. வந்தே வந்தே மீண்டும் நாடே வந்தே.
பெருசா மினுக்கி குளிச்சிட்டு இருக்கா? நீங்க பாருங்க பின்னாடி குளிச்சிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் சரி இல்ல. இது கொஞ்சம் கூட குளிக்கல. ஐயோ என்ன அது அவளோட சேர்த்து போறீங்க? இல்ல இல்ல. என்ன சேர்த்து குமிடுங்க? சிக்கு சிக்கு சிக்கு. ஐயோ எங்களுக்கும் சொர தெரியுமா? சிங்கம் மறுபக்கம் நடுவில் நான் தாண்டி ஆடு. அட என் ஜீவன் போனாலும் உன் கற்பை நான் காப்பேன். சிறி கொஞ்சம் ஸ்ரீராமா வந்தேன் வந்தேன் மீண்டும் நானே வந்தேன். எனது கனவு கனவை எடுத்துச் செல்ல வந்தேன். வந்தேன் வந்தேன் மீண்டும் நானே வந்தேன். ஆடேண்டி ஆடேண்டி முட்டித்தான் பார்க்கலாம் அறியாடே முட்டித்தான் பெந்திடும் ஓடி போடி நா பச்சை கிளி வெட்டு கிளி ஒட்டி என்னடி உன்னை அட்டி வெப்பேன் பேயும் ஒட்டி வெப்பேன் எந்தன் ஸ்ரீராமன் மேலாடை. வந்தேன் வந்தேன் மீண்டும் நானே வந்தேன். ரொம்ப நாள் பிரிஞ்சவங்க ஒண்ணா சேர்ந்துட்டாரு. கொஞ்ச நேரம் தனியா விட கூட வந்து பின்னால ஓடுறேன். இவ்வளவு பெரிய மனுஷா இருந்துகிட்டு இப்படி ஒரு சின்னத்தனமான காரியம் பண்றீங்க, உங்களுக்கு வெக்கமா இல்ல? அதுல என்ன வெக்கம் இவருக்கு? இவரு கீயா? ஓ நீங்க தான் இவருக்கு கீயா? அதான் இவரு சின்ன வீடெல்லாம் செட்டப் பண்றதுக்கு அலோவ் பண்ணிருக்கீங்க. சின்ன வீடா யானே? அப்பப்பே அதே இல்லது. என்ன ஏமி இல்லது? இதான் உங்க குடும்பத்துக்கு பிசினஸ். பிசினஸ் நினைச்சேன். என்ன நீங்க இப்படி பேசுறீங்க? எங்களை சேர்த்து வைப்பீங்கன்னு பாத்தேன்.
எங்களுக்கும் அதே பிசினஸ் நினைச்சிட்டியாக்கோ. உங்களுக்கு எல்லா பிசினஸும் தெரியுடி. ஏற்கனவே மினு மினு இருந்தாலும் இந்த ட்ரெஸ்ல பாரு ஒரு மீனுக்கு ஒரு தாளுக்கு ஆட்டத்துல ஒரு கொலுக்கு. முக்கியமா நேரத்துல கன்னட சொல்லாதே தமிழ்ல சொல்லு, நாங்க ஃபாலோ பண்ணோம். கழுத்து முடிச்சு தள்ளுங்க. அது எல்லுவே எல்லு ஷூ. ஐயோ அப்பா ஐயோ நானே போயிடுறேன். ரொம்ப ஃபீலிங்ஸ் காட்டுறா. இப்படி பொண்டாடி தாசனா இருக்கீங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு சும்மா நிக்கிறீங்க. இல்லையே பாக்கலையே. அதுரு ஏ தோசடா ரெண்டு என்னடா? ஏய் முதல்ல டாய்லெட்டுக்கு வாங்கடா. எஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம் தனியா வரீங்களா? நீ யாரு மேன்? ஐ ஆம் யுவர் வெல் விஷர் ப்ளீஸ். என்ன இதோ பாருங்க மிஸ்ஸஸ் மிஸ்ஸஸ் ராம். மிஸ்ஸஸ் ராமா? அப்படின்னா ராம் உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணும் இல்லையா, எனக்கு வேணும். ராம் தான் எனக்கு தாலி கட்ட புருஷன். ஓ ஓகே மிஸ்ஸஸ் ராம், உங்க புருஷனை மடக்கி வச்சிருக்கலே மேகி. அந்த ரெட்டி சிஸ்டர் தானே? இல்லங்க, உங்க சிஸ்டர். யோ, எங்க அப்பாவுக்கு நான் ஒரே பொண்ணு, அவ ரெட்டி சிஸ்டர். அப்படியா? ஓகே, யாரோட சிஸ்டர் தானே அந்த சிஸ்டர் காலே? ஒரு கிரேட் ஸ்மக்லர், பயங்கரமான கொள்ளக்காரி. உங்க புருஷன் அவளோ பெங்களூர்ல மீட் பண்ணாங்களே. வாட்? ஆமாங்க, அவங்களுக்குள்ள ரொம்ப நாள் பழக்கம் இருக்கு. எஸ், உங்க புருஷனையும் மேகியும் பிரிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஆனா மேகியோட வயிறு உங்க புருஷன் கிட்ட இருக்கு, அத கண்டுபிடிக்க நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும். சரி, ஹெல்ப் பண்றேன். நான் எப்படியாவது ராமோட சேரணும், அதுக்கு தான் நான் இங்க வந்தேன். எங்க போறீங்க? அந்த வீட்ல இருக்கறவங்க இத தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. நான் யாரு மேகி யாரு முதல்ல சொல்லிட்டு வரேன். சைலண்டா இருங்க. சைலண்டா இருந்தா எப்படிங்க சாதிக்க முடியும்? நான் இல்ல, முதல்ல மேகி உங்க புருஷன் எங்க போயிருக்கான்னு கண்டுபிடிப்போம். கம் ஆன். ஓகே, கே ஸ்டார்ட் பண்ணலாமா? நாமலாம் போலீஸ். அப்ப தீஃப் யாரு? அது லட்சம் இல்லையா, கோடி கணக்குல வேல்யூ. கோடியா? ஐயே, தெரியாத மாதிரி பேசுற. இது தெரிஞ்சு தானே அந்த பெரிய ரெடியோட பார்ட்னர்ஷிப்க்கு சேர்ந்த? ஆமா ரமேஷ்ங்க, அவன் தான் டாய்லெட்ல இருக்கேன்னு சொன்னானே. டேய் ரெட்டி, அவரு வேற வயிறுகல்ல சொல்லிட்டு. யாரு ரெடி? ரெடி பாத்தியா? ரெட்டி ரெட்டி ரொம்ப சின்ன ரெட்டியா இருக்கு. குனிஞ்சி பேசுறாரு என்னமோ. எங்க சொல்ல வைக்கற? ஓ, ஹோட்டல் கர்த்தாவா? லோபல வர உடனே சொன்னாரு கோதர் சைட். இப்ப நிமிந்து பேசுறாரு பாரு. டேய், இப்ப ஓ மாமனார் தொல்லடா, நீ தான் போய் காலி பண்ணு. நீ என்ன காலி பண்றதே? நானே பண்றேன். சாரி அம்மா. ஓ, மூஞ்சிக்கு பார்ட்னர்ஷிப் வேண்டியிருக்கா? நல்ல வேலை, யாருமே பார்க்கல. ஐயோ, தெலுங்கு தாத்தா கொண்டீங்களா? ஐயோ வேண்டாம், அவனுக்கு ஹார்ட்ல ஓட்ட. நான் பாத்துக்கறேன். டேய் குண்டா, இல்ல குட்டன். சரி, இவர் கரெ இவர் தெலுங்கு நான் கரடம். டேய், இது சத்த பாரே ஆக்ட் பண்றாரு, சாவல. இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. இவங்க பகைத்தால் அடிச்சது நான் பார்த்தேன். ஐயோ, இவங்க பகைத்தால் அடிச்சது இது இது விளையாட்டு தான். இவங்க வந்து திருடி தீஃப், இவர் வந்து போலீஸ். நிஜமாவா? சத்தியமா பாத்தியா? அவரே ஒத்துக்கிறாரு, போலீஸ் தீஃப். அப்போ லீகலா யாரு? நான் அப்பாடா. டேய், அவ அத கேக்கலடா. பதாங்கலாம் சின்ன சின்ன கிரைம் பண்ணிட்டு பெரிய திருடிட்ட மாட்டிட்டு இருக்கோம் கேம்ல. அப்போ நானும் கேம் கரெக்டா? ஐயோ வேண்டாம் வேண்டாம், நாங்களே தவிச்சிட்டு இருக்கோம். குட் ஐடியா, வாடா குண்டா. ஐயோ குட்டன், ஏதோ ஒண்ணு நம்ம வரலடா. ஐயோ, அங்க வேண்டாம், அவருக்கு ஹார்ட்ல ஹோல் ஆகும். எங்க சுட்டாலும் ஹோல் தயா. அப்பா, எனக்கு ஹார்ட்ல இன்னொரு ஹோல் வர போதே. ஐயோ ஹரி வைரப்பா. டேய், நீ தான் போலீஸ், நான் தான் தீஃப். நான் இப்போ உன்னை கடத்த போறேன். ஓகே, மாஸ்டர் பிளான். டேய், இவங்க என் வைரத்தை ஒளிச்சு வச்சிருக்காங்க. அந்த வைரத்தை என்கிட்ட குடுக்கலனா நான் உன்னை கொன்னுடுவேன். ஓகே அச்சா, கடஞ்சு ஒண்ணு பாரியனா. டே டே டே, குடுத்துறா ராம், என் பையனோட உயிர்ரா. என்ன பண்றீங்க? கல்லு பெத்த லாபம், பெத்த பக்கெட்டு சின்ன தாய். மேகி ஆண்டி இல்ல, மேகி ஆண்டி அவங்க தான் இவ தலையில பக்கெட்டாலே அடிச்சிட்டாங்க. அம்மா, அக்கா தங்கச்சி பிரிச்சு பிரிச்சு வச்சுமே, அதுல தங்கச்சிக்கு ராம் தாலி கட்டி இருக்கான். ஆனா அக்காவுக்கு கட்டணும் இல்லையா தெரியாது, அவ ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி இல்ல. குழப்பமா இருக்குல்ல? ஆமா, எனக்கு தான் இப்ப வைரம் எங்க இருக்குன்னு சொல்லல. ஒன் டூ
6 please 7 9 சீக்கிரம் எங்க மாமி எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு ஐயோ என்ன நீயே கொலை பண்ண சொல்றே ஏற்கனவே அவனுக்கு ஹார்ட்ல ஹோல் அதானே லெட்டர்ல இப்படி கேழுற மாதிரி எல்லா வாக்கியத்துல நான் சேக்கலன்னா உன்னால சும்மா இருடானே இப்ப பைரோ எங்க இருக்குன்னு சொல்லல ஏய் அப்படி என்னல கை மேல நோக்கே கைய கீழ இறக்கனே ஷூட் பண்ணிரேன் நான் தூக்கிட்ட சார் வெரி குட் யார் ஆசையாதீங்க 1 2 3 4 ல 6 பேர்த்தி அட்ட டைம்ல ஷூட் பண்ணிரேன் ஐயா கவுண்ட் பண்ண கூட இல்ல நாங்க மொத்தம் 7 பேர் இருக்கோம் ஏய் நீ யார் நீ யார் நான் போலீஸ் ஓலிசா அதுக்கு ஆதாரம் தொப்பி பார்த்தது இல்லையா ஓகே அச்சா இந்த டீஸ் குடு லாரி போர் அடிக்குது நான் போலீஸ் ஆயிரல உங்களுக்கு சுடு குடுத்துறல தரவனாங்க குண்டன லடி பிசாசே குட்டன் டீ பிசாசியா அதடி பிசாசே கன் இல்ல தனக்க மரியாதை வேண்டி கிடக்கு ஐயோ இப்ப திருப்பியா உன் புள்ள கையில துப்பாக்கி எல்லாம் ராட்டி ஹோல் ஏசுமா அவ்வளவு பேசுங்க ஹேண்ட்ஸ் அப் இந்த அம்மா கிட்ட ஒரு பாடி இருந்துச்சு பொம்பளைனா இருக்கு தான் செய்யோம் இல்ல சார் அது எங்களைய மாத்தி எங்க தலையில கட்டி எங்கள போட வச்சிட்டாங்க அதுவும் பிரிட்ஜ் மேல இருந்து ஐயோ ஆம்பளைங்க நீங்க எதுக்கு பாடி போடுறீங்க அது பிரிட்ஜ் மேல ஏறணும்னு வெக்கமா இல்ல சார் இது டெட் பாடி சார் அந்த பாடியை டெட் பாடி ஆக்குனது யார் தெரியுமா யார் நீதான் அப்படியா நான் இதுக்காக கொன்னே இவ வயிறுக்காக கொன்னே என்னது ஊ வயிறமா பின்ன நானே நீ கொலை பண்ண சொன்னா இப்ப வயிறு எங்கதா ஓ கதையை நீ அப்படி ட்விஸ்ட் பண்றியா அப்ப கொலை நான் தான் பண்ணனு ஒத்துக்கிட்டா வயிறு என்னது ஒத்துக்குயா அஸ்க அஸ்க 50-50 ஆ என்னடி சின்ன புள்ள மாதிரி கேமே எனக்கு புரியல உனக்கு மட்டும்டா புரியல எனக்கும் புரியல துபாய்ங்கறீங்க வைரங்கறீங்க கொலைங்கறீங்க பாடிக்கும் பாடிக்குமே வித்தியாசம் தெரியல நீங்க எல்லாம் போலீஸ் ஆபீசர் நான் எப்படி இருக்க இருக்க என்ன நடந்துன்னு தெரியுமா உங்களுக்கு நான் சொல்றேன் நான் சொல்றேன் நான் சொல்றேன் நீ கதை கட்டுவ ஏ நீ கட்ட மாட்டியா இல்ல பெங்களூர்ல நீங்க தங்கி இருந்தா அதே ஹோட்டல்ல தான் நாங்களும் தங்கி இருந்தோம் ஏய் யூ பிளடி ஷிட் நீ போனதுக்கு அப்புறம் உன்ன கொஞ்ச நேரம் திட்டிட்டு என் செல்போன் காணுமேனு தேடினேன் அடிச்சு சந்தோஷத்துல கிளம்பலான்னு பார்த்தா கரெக்டா அந்த நேரம் பார்த்து இந்த அளவு கீப் வந்துட்டா வந்து மரியாதையா என் புருஷன் கிட்ட திருண்ண வைரத்தை கூடு இல்லன்னா போலீஸ் கிட்ட சொல்லிடுவேன்னு என்ன மிரட்டினா நான் வந்துருவேனா அதுவே அவன் கடத்தினதுதான் அவனை சம்பாதிச்சதா நீதான் அவனுக்கு பயப்படணும் அவன் போலீஸ்க்கு பயப்படணும் நான் அவனுக்கு பயப்படணும் ஏன்னா நேத்து வரைக்கும் தான் அவன் எனக்கு பாஸ் நான் அவனுக்கு செக்ரட்டரி நாளில இருந்து நான் பல கோடிக்கு பாஸ் உடனே அவன் கத்தி எடுத்து நீட்டுட்டா நான் பயந்தே போயிட்டேன் அப்புறமா ஒரு வழியா சமாளிச்சு இத பாருமா வைரத்துல உனக்கும் பங்கு கொடுக்கறேமான்னு அவளை மடக்கி ரெண்டு பேரும் தப்பிச்சிடலான்னு பார்த்தோம் ஆனா நான் விட்டுவனே கரெக்டா வந்து பிளாக் பண்ணிட்டல எலிமெண்டரி ஸ்கூல் பொண்ணுங்க மாதிரி இருந்துட்டு என்னையே ஏமாத்தலாடுவாங்களா உனே பாஸ் 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 வேணாம் பாஸ் அனாவசியமா ஒரு உயிரை கொண்டு வரீங்க பாஸ் இவர் பேச நான் என்ன கேக்குறது முட்டை ஒரு அற பாஸ் இல்லையா என்ன பாஸ் கட்ட பொண்டாட்டி அந்தால பரவாயில்ல ஒரு கீப்னு கூட பார்க்காம என்ன முதல்ல நீ அடுத்தது அவ திரும்பி வரதுக்குள்ள நம்ம தப்பிக்கணுமே பார்த்தா மறுபடியும் செல்போனை காணோம் அப்பதான் கரெக்டா இந்த லூசு வந்தது ஏதோ சின்ன தகராறு நினைச்சேன் பெரிய தகராறா உன்னை போட்டானா எனக்கு உடனே ஒரு ஐடியா தோணுச்சு தக்காளி சாஸ் ரத்தம் நினைச்சிருச்சு இந்த பேக்கு அதுக்குள்ள கேரியன் திரும்பி வந்துட்டான் இந்த ஆள் கிட்ட பணமா நடிக்க முடியாத போற அவசரத்துல வைரத்தை இங்கதான் விட்டு போயிருப்பா அதை எடுக்கதான் வந்தேன் எங்க வச்சிருப்பா வெளியில போற டிரஸ் விட உள்ள போற டிரஸ் தான் அதிகமா இருக்கு சரி அவ தொழில் அப்படி நீ செஞ்சு கொள்ளலன்னு தப்பிச்சிடலாம் எப்படி அஞ்சு அப்பாவங்க எங்கிட்ட மாட்டிருக்காங்க
கொலை பையன் அவங்களே ஏத்துப்பாங்க. அவங்களே ஏத்துவாங்களா? அப்ப லூசுன்னு சொல்ல வைரம். அது எனக்கு. அதுக்கு பேசாம நீ சுட்டலாமே. சரியா 20% உனக்கு. எதுக்கு? உனக்கு 20 எனக்கு 80. முடியாது. ஐயோ உனக்கு 30 எனக்கு 70. முடியாது. உனக்கு வேணா எனக்கு வேணா. அப்புறம் எதுக்கு நான் கொலை பண்ணேன்? உனக்கு 40 எனக்கு 60. முடியாதியா? ஐயோ 50-50. அட பாவிகளா 20% இருக்கும்போது கரெக்டா கட்டி இருக்க கூடாதா? ஓகே இல்லையா? ஓகே. ஏய் மரியாதைய சொல்ல வைரத்தங்க வச்சிருக்கேன். ஏய் சுட்டு. ஓகே ஓகே மறந்துற மறந்துற மறந்துற. சீக்கிரமாயா தீர்ச்சனா பாவம். நாயர் தள்ளிக்க பொறடா நாயர். இனி எந்த துரக்கான கோப்பு நான் செத்துட்டேன்னு அஞ்சு பேரும் நம்பிட்டீங்க. ஆனா போலீஸ் போறேன்னு சொன்ன உடனே எனக்கு ஒண்ணுமே புரியல. போலீஸ் ஸ்டேஷன் போவானான்றவங்க எல்லாம் என்னோட சேர்ந்து கை தூக்குங்க. 1, 2, 3, 4, 5 மெஜாரிட்டி அந்த போஸ்ட் போடா. ஒரு வழியா என் உயிரோடய மூட்டை கட்டிட்டு நீங்க எல்லாம் வெளியில போனதுக்கு அப்புறம் சாரி தாண்டப்படாது போல என்ன பண்ற? டிரஸ் சேஞ்ச் பண்ண போறியா? இதுவே செக்ஸியா தான் இருக்கே. சாஸ்லாம் வந்து ஒரே கசகசன்னு இருக்கே. அவங்க வந்தானே நம்ம உடம்பு கசமுசன் ஆயிடும். நீ கட்டி முடிக்கிறது கூட வந்திரே கட்டியா? அப்பப்பா துணில்ல அப்பப்பா அக்கறையா தான் இருக்கா? எதையும் மறந்து விட்டுற கூடாது. அந்த கட்டில் கட்டி பார். ராம் இங்க ஒரு செல்போன் இருக்கு. அம்மா பாத்து அதுக்கப்புறம் ஆனா அதுக்கப்புறம் என்ன கழட்டி விட்டு இவ எப்படி உங்களை கண்டுபிடிச்சானு தான் தெரியல. வெட்டி தான் என்கிட்ட விசிட்டிங் கார்டு கொடுத்தானே. ஆனா எந்த கார்டு இல்லாம நான் உன்னை கண்டுபிடிச்சேன் பாத்தியா? சூப்பர் கதை பாஸ், நீங்க எவ்வளவு பெரிய கில்லாடி இருந்தா அத்தனை பேரை ஏமாத்திருப்பீங்க. நல்லவேளை நான் உங்க கிட்ட போலீஸ் ஆயிட்டேன், இல்லனா தீஃபா வீழ்ந்திருப்பேன். கேம் கட்டிட்டு போடலாமா? கேம் ஃபினிஷ் பண்றேன் பார். டேய் ஒரு ஏடா விடாம செல்போன் எங்க இருக்குன்னு தேடுடா. அவ கதை சொல்லும் போதே வைரஸ் செல்போனுக்குள்ள தான் இருக்குன்னு தெரியலையா? Darling, why do you think it's so now? 50-50 partnership? Why do you think partnership? Now. Boss, here is your cell phone. That's why you think it's so now. Okay, boss. Why do you think it's so now, boss? No, it's not. Why do you think it's so now? Bloody criminal. Oh. Hands up! ஐயே அதாரு பர்தார்ஜி உனக்கு மட்டும் தனியா சொல்லுமா? கை தூக்குமே. My hands are tied sir. ஓகே ஓகே. Hands up. டேய் நான் அந்த கை தூக்கணும். நீங்க தீப் ஒத்துக்குங்க இல்ல ஷூட் பண்ணிடுவேன். சார் 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 ஒரிஜினல் கன் சார். என் பையனை கொலைகாரனா கிடாதீங்க. தீப் நொத்துங்க சார். உங்க மோலட்சுமி ஓட தான இருக்கு. முடியாதியா? சைலண்ட் சிக்னல் குடுக்குறேனாரு. எஸ் சார் நோவா. யா யா. எனக்கு தெரியும் நான் இழுத்து இழுப்புக்கெல்லாம் வருவேன். சத்தமா சொல்ல வைக்கமா இருந்தா காதல சொல்லு. Come on, come on, come on, do it! Oh, oh, you! I love you, I love you, I love you, I love you, I love you. காதல் கத்தாதயா, இதுல என்ன தப்பு இருக்கு? Love me, love me, love me, love me. No, 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 no. மைதிலி, நான் செஞ்சத சொன்னது செய்யல. ச்சீ, இத்தனை பேருக்கு மத்தியில ரெண்டு பேரும் இப்படி கட்டி போட்டு கூத்தடிக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? ச்சீ, நீ யார் ச்சீ சொல்றதுக்கு? நான் தானே சொல்லணும். ஐயோ, நான் சொல்றது வேற. ச்சீ, நான் என்ன இப்ப ஆசைப்பட்டா இவளை கட்டி பிடிச்சிட்டேன். தோ இவளை கட்ட இங்க நிக்கிறான் பாரு. அவன கேளு. கட்டினவனுக்கு முன்னாடியே இப்படியா? ஏயா, இந்த ஆளுக்கு தான் ஒண்ணும் இல்ல. உனக்கு வெக்கமா இல்ல? எனக்கு நான் வெக்கம். கட்ட சொன்னாலும் கட்டினேன், உன்னையும் கட்ட சொன்னாலும் கட்டுவேன். போய் இல்ல தொலைவா போன்றத டென்ஷன்ல அப்படி சொல்லிட்டம்மா. நீ போ போ போ.
இது தூக்கு மாத்திரை எனக்கு தெரியும் தெரியும் எனக்கு ஐயோ மானா மாத்திரை முழுங்கிடு கரெக்ட் ப்ளீஸ் அப்படியே அப்படியே கொஞ்சம் தண்ணியை குடிச்சிரு பொண்டாட்டி தூக்க மாத்திரை சாப்பிட்டு போது தடுக்காம நிக்கிறேன் ஏதோ ஒண்ணு நெத்தியில் அடிச்சது கொஞ்ச நேரம் ஒண்ணும் புரியல அப்படியே பிளாக் ஆயிட்டேன் எப்பவுமே அப்படிதானே இருக்கேங்க மரியாதையா வயிறு எங்க இருக்குன்னு சொல்லிருங்க இல்லனா உண்மையிலேயே நான் இவன் நெத்தியில சுடுவேன் மூளை மூஞ்சில தெரிக்கும் ஐயோ வேண்டாம் சார் ஒண்ணும் பண்ணிடாதங்க நான் சொல்லிடுறேன் வைரம் அவன் பொண்டாட்டி வயத்துல இருக்கு யோ பொண்டாட்டி வயத்துக்குள்ள குழந்தைதான் இருக்கும் இல்ல முழுங்கிட்டாங்களே குழந்தைவா அல்ல மாத்திரைய என்ன உளறேன் ஒளிச்சு வச்சிருக்காங்க அந்த பொண்ணு வயிறு இருக்கு தெரியாம அந்த மாத்திரை எடுத்து முழுங்கிட்டு என் கண்ணை வெளியே நைஸா எஸ்கேப் ஆயிடுச்சு கண்ணை வெளியே நைஸா எஸ்கேப் ஆகுறது பாத்துட்டு நீ தூக்கிட்டு இருந்தியா நீங்க தான் பாஸ் தூக்கிட்டு வாங்கடா முதல்ல போய் மைதிலி காப்பாத்து ஆழமும் கம்மியா இருந்த என் ஆத்மாவும் சாந்தி அடையணும் கடவுளே நீதான் காப்பாத்தணும் ஐயோ தண்ணில குதிச்சிட்டா அடடா அடடா இல்லையா குதிச்சு அவளை காப்பாத்து நீ குதிச்சு காப்பாத்த எனக்கு அவ்வளவா ஸ்விமிங் தெரியாதியா எனக்கு அதே அவ்வளவுதான் இப்ப என்னையா பண்றது கவலைப்படாத வா மெட்டீரியல் வச்சிருக்கல கடவுளே உன்கிட்ட வர ஐயோ மயில் வர வலிக்குதே பரவாயில்லையே எல்லாம் செட்டப்ப தான் வச்சிருக்கேன் மறுபடியும் டபுள் ஆக்ஷன்ல ஒரு ஆக்ஷன் பிடிச்சாச்சு ஓகே ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணிருக்கேன்
வாங்க கேஷுவாலிட்டில கேப்பா. ஏய் ராம் எங்க இருக்கா? ராம் வேண்டா வேண்டா. ராம் மைதிலி எப்படி இருக்கு? அவன கேட்டா அவனுக்கு தான் யார பத்தியுமே கவலை இல்லையே. ஆத்துக்காரிய பத்தி என்ன சொல்ல போறான்? கரெக்ட். என்ன ராம் நீங்க இவ்ளோ பெரிய அயோக்கியரா இருப்பீங்கன்னு நினைக்கவே இல்ல. என்ன அயோக்கியர் அயோக்கியன் உட்காரு. என் வீட்டுக்கார பாருங்க இது மனுஷன் எவ்வளவு சாதுவா இருக்காரு. இவரோட குணம் கொஞ்சம் கூட ஒட்டலையா உங்களுக்கு? சச்சச்சே எல்லாத்தையும் கேள்விப்பட்டோன்னு ஒரே அசிங்கமா போச்சு. நீங்க மைதிரிக்கு மட்டும் துரோகம் செய்யல, எங்க எல்லாருக்கும் துரோகம் செய்திருக்கீங்க. உங்களை போய் நல்லவர் நினைச்சோமே, ஐயோ இந்த குருவாயூரப்பா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி சைலண்டா இருக்காரு பார். இன்னு போதும். ஆமா இவர் இன்னு மைதிலி அவுட். என்ன நெஞ்சல் தரணும் அந்த பொண்ணு மேல அப்படி ஒரு பழைய சுமத்திருப்பேன். நாங்களும் அதெல்லாம் நம்பிண்டு அந்த பொண்ணை பாவம் ஆத்து விட்டு விரட்டி அடிச்சிடும். நான் தெரியாமதான் கேக்குறேன், உனக்கு எந்த விதத்துல அவ குறைச்சல்? அவளை விட்டுட்டு இன்னொருத்தைய பெருமாளே நீங்க சொல்றதுக்கு நான் கே கூச்சறது. ஆனா இவங்களுக்கு கூசலியே, இவர் யார் பக்கம் யோசனையே இல்ல. இல்லனா அந்த மாதிரி ஒரு பொம்பளை உங்க வைஃப்னு சொல்லுவீங்களா? அதோட கேள என்ன தெரியுமா, அந்த மைந்தலி போய் மேகியோட தங்கச்சின்னு சொன்னது அவளோட மனசு எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு தெரியுமா? நீ தயவு செஞ்சு நீங்க மூச்சிலே முடிக்காதீங்க. யூ ஆர் ரைட். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில எங்க குடும்பத்தையே கடிச்சிட்டார். எங்க அப்பாவுக்கு சின்ன வீடு அது இதுன்னு ரொம்ப கேவலப்படுத்திட்டார். இதுக்கு சூடண்டி இனிமே நாளோட நீங்க சேர்ந்தீங்கன்னா I will immediately divorce you. ஏ நாமே டைவர்ஸ் பண்ணோம். எவ்வளவு ஒருத்து கூட பெங்களூர்ல போய் கூத்தடிக்கிறதுக்கு நம்ம ஹஸ்பண்ட்களையும் கூட கூட்டி போய் கெடுக்க பார்த்தானே, அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை இவங்க தான் டைவர்ஸ் பண்ணும். கரெக்ட். இனிமே நீங்க எங்க வீட்டு பக்கமே வரக்கூடாது. எலெக்ஷன் பூத் தரா மனை சுத்த முத 100 அடி தலை ஆகாது. யூர் நான் நாவே கண்ட்ரோல்ல இடுவேக்கோ. நன்னன் கண்ட்ரோல் மாடுபடி, பேக்காதரை நம்ம கண்டதரன் கண்ட்ரோல் மாடி. நான் கெட்டவனே? கெட்டவன் தமிழ் புரியுறதே எல்லா பாஷையிலும் கெட்டவன் கெட்டவன் தான் மாமா. நான் நல்லவனா இருந்தது ரொம்ப ஈஸி மேடம். நல்லவனாய் காட்டுட்டுமா அது உங்களுக்கு நல்லது இல்லை. ஏன்ற மீர் ஊர்கொண்டி எந்த வாக்கு வாக்குனாரு சூடண்டி. எந்துக்கு வாகடு வாக்கடானிக்கு வாகடமே ஜவாபு. நீனு அபத்தம் செப்பே வாடனே, கானி நிஜம் செப்தே மாத்திரம் ஏமாத்துந்தோ தெரிஞ்சா. தமிழ்ல போய் சொல்லுங்கடா. அவரு போயே சொல்ல மாட்டாரா? ஏன் போய் சொல்ல மாட்டாரா? எங்க கிட்ட நீங்க போய் சொல்றது பரவாயில்ல. நீங்கட பாரி மைதிரி அலவலாதி மேகிட் அணிய தேதி நீங்க பறந்தீங்களே, நான் உண்டோ நீங்க எந்த எங்கன பறங்க? இத்தனை நாள் எங்களோட பழகும் போது நோக்கி இவ்வளவு பாஷை தெரியும் சொன்னியோ, அப்ப அவாவா அவாவாத்துக்காரோட அவாவா பாஷையில பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்டுருக்கேன். நோக்கி என்ன உரிமை இருக்கு? ரைட் சார். ஒட்டு கேட்கறதுக்கு எந்த அளவுக்கு எனக்கு உரிமை கிடையாதோ அதே மாதிரி கேள்வி கேட்கறதுக்கும் உங்களுக்கு உரிமை கிடையாது. அவாவா குடும்பக்ஷேமம் அவாவாளுக்கு முக்கியம். அவாவா புருஷன் அவாவா கையில போட்டு அவாவா ஆளாத்துக்கு போய் சேருங்கோ, அதான் என்னுடைய அவா. பாத்தல பாத்தல உங்க ஃப்ரெண்ட் எப்படி நக்கல் அடிக்கிறான்னு. அவன் தான் ஃப்ரெண்ட்ஷிப்பே வேண்டாங்க. நீ ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ங்கற அப்பா உன் சங்கத்தமே வேணடாப்பா. டோரா மரியாதைக்கு ஞங்கட குடும்பத்துல வந்து அவசானிச்சு. டே இயாளோட ஃப்ரெண்ட்ஷிப் இப்படி கட்டியதேக்கு. மதி மதி நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் இவ்வளவு வச்சு அவசானிப்பிக்கம். நீ எல்லாரும் ஃப்ரெண்ட் சொல்லிக்கிறதுக்கு எங்களுக்கு எல்லாம் வெக்கமா இருக்கு. சீ நாட் ஒன்லி ஃபார் யூ பட் ஃபார் எவ்ரிவன். நீ கூட இதர செப்பிஸ் ரெண்டி இன்னாலும் நீ எவரும் தெளிக்குடா தமிழ் சப்பண்டி எல்லாருக்கும் புரியலிக்காதா? நீ வேணா மேகி கூட சுத்தலாம், ஆனா எங்களுக்கு எல்லாம் எங்க குடும்பம் தான் இம்பார்ட்டன்ட். நீக்கும் நீ ஸ்நேகானுக்கு ஒரு தண்ணோ சாட்ர பாபு சாலு. ஆமாடா we are ashamed of your friendship. நடக்கணும் விட்டாகோ. நீ ஸ்நேகானை பேடப்பா ஆள விடு சாமி, நாங்க பாய்ச்சிட்டு போறோம். கரெக்ட். என்னடா கரெக்ட், வந்த உடனே மைத்திலி சுகமான நல விசாரிச்ச? அது அப்போ அப்போ நீ இவ்வளவு பெரிய துரோகிங்கிறது எங்களுக்கு தெரியாத இருந்தது. எங்க பொண்டாட்டிக்கு தான் எங்க கண்ணை திறந்து விட்டது. அப்படி திறந்து விட்டதுனாலதான் நீங்க இப்படி தெரியறீங்க. ஆரம்பத்துல இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி உதவி செய்யறதே என் வேலையா போச்சுடா. ஒத்துருட்டான் பாத்தியாடா, அவன் யாரையே ஒத்துருட்டான். அப்புறம் அவரோட என்ன பேச்சு? அவன் சொல்லியோ, நான் என் பாஷல் திட்டு வந்துடுறேன். ராமா நன்றா ரொம்ப நன்றாரு. வாங்கோ என்ன நீ என்ன திட்ட போறியா? ஏ கிட்டி சி அவங்க பட்டா ஏச்ச இன்ஜின் வெச்ச நீ வரக்க வரது வரவில்லை பழஞ்சாலே வேற இன்ஜின் ஜே சார் ப்ளீஸ் இப்ப ஒண்ணு சொல்ல முடியாது, தொந்தரவு பண்ணாதீங்க. அப்படி போங்க சார். சொன்னா கேளுங்க, உயிர் போற டென்ஷன்ல இருக்காங்க. ப்ளீஸ் போங்க. சாரிடா என் பொண்டாட்டி அந்த கழுத எங்க இல்ல சொல்லு. அவ அங்க இருந்ததுனால தான் அப்படி எல்லாம் தப்பா பேசிட்டேன். ஐ அம் ரியலி சாரிடா. மேகிய பாக்குறதுக்கு நாங்க போய் சொல்லிட்டு வந்தோம், அதே மாதிரி இப்ப கூட உன்ன பாக்குறதுக்கும் போய் சொல்லிட்டு தானே வந்திருக்கோம். ரெடி நாங்க எல்லாம் எங்க குடும்பத்தோட நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நீ அப்படி எல்லாம் பேசினேன்னு எங்களுக்கு தெரியும். வேதரா கண்ட்ரோல்டா எம்மா சென்றா சாரிடா. மனுஷ்டன் ஒரு வார்த்தை சொல்டா, ரொம்ப கில்ட். ஆர்முகா பேஷண்டோட சொந்தக்காரங்க எல்லாம் சொல்லிடு பேஷண்ட் நோ மோர். எக்ஸ்கியூஸ் மீ, நான் பேஷண்டோட ஹஸ்பண்ட். இம்பாசிபிள். எஸ் சார்.
பேஷண்ட் ஆம்பள. அப்ப மைதிலி பொம்பள வைஃப்ங்கற இது கூட தெரியாம இருக்க? இல்ல சார் மைராம் கம் ஆன் இல்ல ராம். ஒரு நல்ல மனுஷுக்கு அவளுக்கு எதுவும் ஆகாது. கெட்டது நினைச்சா தான் கெட்டது நடக்கும். நாங்க நினைச்சோம். அதனால தான் உன் மைதிலிய மறக்கடிக்கிறதுக்காக உன்ன பெங்களூர் கூட்டி போய் மேகி இன்ட்ரோ듀ஸ் பண்ணி அதனோட தண்டரை தான் நாங்க அனுபவிச்சிட்டு இருக்கோம். ஓதன் சாமி. அப்ப கூட ராம் கண்ட்ரோல்ல தான் இருந்தான். நம்ம நாலு பேரும் தான் அண்ணா இதெல்லாம் போய் எங்க குடும்பத்துல சொன்னா நாங்க வில்லன் ஆயிடுவோம். ஆமாடா அவன் சொல்றது மாத்தம்டா. பெரியவாளை சொல்றா. தென்ன மரத்துல தேள் கொட்டா பனை மரத்துல. அது என்னது? சரி விடு. ஏனோ பா தப்பைக்கு வந்து தபளை கூட போச்சு. சொல்லு. டேய் ரா மைதிலி கிட்ட நாங்க நாடா தரணும். அவ்வளவுதா அதுக்கு அப்புறம் அந்த ஹீரோவும் ஹீரோயினும் பிரியாம இதுவரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அந்த சந்தோஷத்துக்கு கிடைச்ச gift தான் நீ சாப்பிடு 9 மாசம் குழந்தைக்கு சொல்ற பெட் டைம் ஸ்டோரியா இது இதெல்லாம் சின்ன குழந்தைக்கு சொன்ன கதை இல்ல நடந்ததெல்லாம் மறக்காம இருக்கணும்னு அடிக்கடி பெரிய குழந்தைக்கு சொல்ற கதை சரி சின்னதுக்கு சாப்பாடும் ஊட்டி கதையும் சொல்லிட்ட பெருசுக்கு கதை மட்டும் தானே சொன்ன பாவம் பெருசுக்கு பச்சிக்குது பத்தியாடா உங்க அப்பா இன்னொரு குழந்தைக்கு ரூட் விடுறாரு நோ சொல்லு நோ வாடா அப்பா எஸ் ஆ அப்படி சொல்றா உங்க அப்பா இருக்கு மேல இருக்கீங்க நான் ஆபீஸ்க்கு போறேன் அங்க சின்ன கல்லு பெரிய லாபம் நீங்க ஆபீஸ் போய் கிழிச்சிங்க அத நம்ம மாப்பிளை போறாரே மாப்பிளை அப்ப யாரு மாப்பிளை பத்தி அப்படி எல்லாம் பேசாதீங்க மாப்பிளை நம்ம ஃபேக்டரி பாக்குறதுனால தான் இன்னைக்கு நம்ம குடும்பமே நல்லா இருக்கு மாப்பிளை வராரு பேசாதீங்க மாப்பிளை குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் அத்த இன்னைக்கு ஃபாரின்ல இருந்து மெடிசன்ஸ் வந்துறோம் ஒண்ணு கவலைப்படாதீங்க சீக்கிரம் குணமாயிடும் இது கொண்டு ஓ தேங்க் யூ பைரியா சார் ஓட்ட தெரியும் சார் அச்சா ஓட்டை அடக்கி பையனுக்கு ஓட்ட தெரியும் சார் ஐயோ மறுபடியும் பையனுக்கு ஓட்டையா நீங்க ஏன் டென்ஷன் ஆவறீங்க அவனுக்கு தான் ஹார்ட்க்கு அந்த பிரச்சனை இல்ல டாக்டர் சொல்லிட்டார்ல நல்லா சாப்பிட்டு அந்த ஓட்டை தான அடைச்சிடுச்சு இனிமே அவனுக்கு ஆயுசுக்கும் ஹார்ட்க்கு அந்த பிரச்சனை வராது அப்புறம் என்ன அப்புறம் என்ன ஆஹா ஐயே அது ஓட்டை இல்ல அது கொஞ்சம் இதாக்கும் ஓகே ஓகே மேடம் கொஞ்சம் க்ளோஸா வாங்க ஓகே கம் ஆன் போது வேண்டானா சாப்பிடு எடை 10 கிலோகிராம் குறஞ்சி போயிருக்கும் சாப்பிடு ஆமா அபிஜா 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 ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு பூஜா ஒரே ஒரு பூஜாவுக்கு ஒரே ஒரு கிண்ணி மாமா நான் தான் அது என்ன பாட்டு பாடுறேன் நம்ம குடும்ப பாட்டு தான் இந்த பாருங்க அவ மனசு நோகிற மாதிரி என்ன பத்தி சொல்லாதீங்க ஏன்னா அவன் 3 மாசம் முழுகாம இருக்கா அதுக்குள்ளயா எனக்கு யாரு வந்திருக்காங்க பாருங்க சீக்கிரம் வாங்களே பேக் பண்ணிந்திர என்ன எப்படி உங்களுக்கு தெரியும் உங்க போட்டோ காட்டி உங்களை பத்தி எல்லாமே சொல்லிருக்காங்க சர்ப்ரைஸ் ஹவ் ஆர் யூ ஐ அம் ஃபைன் மீட் மிஸ்டர் கார்த்திக் ஹலோ ஹாய் இவரு நான் ஒரு பொண்ண காதலிச்சிட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாம தற்கொலைக்கு ட்ரை பண்ண வந்தான் இன் ஃபேக்ட் நாங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணது சூசைட் பாயிண்ட்ல தான் இவர் கூட பழகுனது அப்புறம்தான் தெரிஞ்சது நாங்க சாகிறதுக்கு பொறுக்கல வாழ்றதுக்கு தான் பிறந்திருக்கோம் தட்ஸ் கிரேட் மேகி யா யா நம்மள உள்ளத்தெல்லாம் இன்ஸ்பெக்டர் இப்ப டிஎஸ்பி ஆயிட்டானா நம்ம தான் ஜெயிலில் தப்பிச்சிட்டோமே ஐயோ இந்த கேஸா வந்தானே பாக்குறான் மறுபடியும் புடிச்சா ஐஜே ஆயிடுவான் பிவி டைம் கியா ஹை டைம் ஹை மை குட் டைம் ஐயோ ஐஜி ஆயிரம் போட்டுருக்கே கமிங் கம் இன் பேபி எக்ஸ்கியூஸ் மீ இனிமே இந்த சீட் எனக்கு மட்டும் தான் சாரி ஹவுஸ் ஃபுல் நோ ப்ராப்ளம் கேரி ஆன் ஆல் தி பெஸ்ட் See you, bye-bye. Hey, 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 bye-bye.